ఓకే దన మణి ఓకే సర్ ఓకే లిసా బ్యూటిఫుల్ కడకిమా కొంచెం రివైండ్ பண்ணுங்க మణి ఆ రివైండ్ பண்ணு నరరా
ஆனந்த் சார் எப்படி இருக்கா என் பொண்ணு? மும்பை மாடல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இல்ல எல்லாம் தகச்சு நிக்கணும். லிசிக்கு யோகம் மட்டும் இல்ல மகராசியும் இருக்கு. ரெண்டும் இருந்தா தானே? ஷூ கடவுளே, யாரோட கண்ணும் படக்கூடாது. உன்னோட பொண்ணு எப்படி சோட போவா? தாய போல பிள்ளை, நூல போல சேலை. இதை நீங்க மட்டும்தான் சொல்லணும். அட கோச்சிக்காத அன்வரி, அதெல்லாம் இந்த பிரதாப் சாரோட கைங்கரியம். இந்த மாடல் சோட அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, எந்த கொம்பம் வந்தாலும் இந்த பிரதாப் சார்கிட்ட வாலாட்டவே முடியாதுன்னு. நீ என்ன சொல்ற? சந்தேகம் எதுக்கு? அவ மூளை பூரா ராவண புத்தி தானே? அப்படிதானே? ஆமா, குருஜியால மட்டும்தான் முடியும்னா இவருக்கே ட்ரெஸ் போட்டு அப்படியே கேமரா முன்னாடி நடிக்க வச்சிருக்கலாம். என்ன பண்றது, எப்பவுமே புது பொண்ணுங்க வேணும், புது மாடல் வேணும்னு இந்த பிரசாத் சார் புலம்பிக்கிட்டே இருப்பார். உனக்காக தான் நான் அந்த ஆளை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆ வணக்கம் அங்கிள். எத்தனை ஆட்ஸ்ல இந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்கா தெரியுமா உனக்கு? நீ வாமா. குமார் எப்படி இருக்கு என்னோட காஸ்டியூம்? இதுல என்ன அதிசயம் இருக்கு? ஒரு அரப்பாவடை, 6 மீட்டர்ல ப்ளௌஸ். என்னோட மேக்கப் பாரு, இப்படி ஒரு பொண்ணுக்கு மேக்கப் போட்டு பாத்துக்கிட்டே எனக்கு பொறாமடா. காத்து அடிக்கும் போது நான் நினைச்ச மாதிரி பாவாடை தூக்கல. இது எப்படி நடந்துச்சு? சுப்ரமணி, ஆ பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஃபேனோட ஷார்ட்ஸ்ங்கள டிஃபரண்ட் ஆங்கிள் எடுத்து, டிஃபரண்ட் ரேஞ்சில் எடுத்து. பாலா சார், வொர்க் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். ஃபேனோட டிஃபரண்ட் ஷார்ட்ஸ் எடுக்காங்கல்ல, அதை நோட் பண்ணிக்க சார். அனு, ஓ தா பொண்ணே. அட ஒண்ணு இல்ல பாப்பா, நீ போப்போ, இது வேற ஆளு. யோ இங்க வாயா. என்ற பேர் மதுங்க, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், என்ன பேர சொல்லி கூப்பிட்டு சொல்லி. ஐயோ, என் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா இல்லையா? உன்ன மாதிரி ஒல்லியா, அவன மாதிரி நீ இருக்கிறதுனால நான் உன்ன அப்படி கூப்பிட்டுட்டேன். ஒண்ணு நினைச்சுக்காத. அவன் தானே சார் வேற கேமராமேன் கூட போயிட்டானே. அவனை நான் தானே விரட்டி விட்டேன், அவ இங்க இருந்து தப்பிச்சு போட்டோன்னு. சரி கொஞ்சம் தண்ணி எடுத்து வா. நான் ஒண்ணு போட சொல்ல வேலை பாக்கலீங்க, டிரைவர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கொண்டு வருவாங்க. சரி சரி, இங்கேயே இரு. நான் அப்பவே ஷார்ட் எடுக்கும் போது உன்னை இங்க பாக்கலையே. நீ அந்த பொண்ணை பார்த்தது உடனே இங்க ஓடி வந்துட்ட போல இருக்க. இன்னைக்கு தான் எடுத்தீங்க, நான் ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருந்தேனாக்கு. அது சரி, அப்ப நீங்க என்ன ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணிட்டு இருந்தியா? இங்க வேற யாராவது பொண்ணு வரும்போது நான் உன்னை பாக்கட்டும்? அப்ப அப்ப வெச்சுக்கறேன். அந்த ஃபேனை கொஞ்சம் திருப்பி வை, அந்த லைட் ஆன் பண்ணு பா. சொல்லுட செல்லம், அப்பா ஷூட்டிங்ல இருக்கேன். ஆ நாளைக்கு வந்துருவேன், ரெண்டு நாள் லீவ் இருக்கு. சரி எல்லே. ஆ ஒரு நிமிஷம் லைன்ல இரு. வணக்கம் சார். காலையிலே ஒரு தடவை வணக்கம் சொன்னீங்கல்ல, இந்த கூழ கும்பிடலாம் பிடிக்காது, அதெல்லாம் ஃப்ராடுங்க பண்ற வேலை. போங்க. இந்த சேட்டெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. ஒண்ணு இல்லம்மா, ஃப்ராடுங்க கூட பேசிட்டு இருந்தேன். அப்ப அப்புறம் கூப்பிடுறேன். பை சார். ஃபேன் ஷர்ட்ஸ்லாம் எடுத்தாச்சு? அதெல்லாம் எடுத்துட்டேன் சார். சார் கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். ரிக்வெஸ்டா? வணக்கம் சார். வணக்கம் கார்த்திகா. இந்த பக்கமே உன்னை பார்க்க முடியல. லிசா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சான்ஸே இல்லையே சார். ஏன் அப்படிலாம் பேசுற? உங்க வர்க்ல ஒரு சின்ன ஃப்ரேம்லயாவது வரணும், அதான் சார் அவளோட விண்ணப்பம். ஏதோ ஒரு புது படத்துல நீ ஹீரோயினா நடிக்கிறதா நான் பேப்பர்ல படிச்சேனே. அது நடக்கல சார். வழக்கம் போல அது ஒரு உப்மா கம்பெனி தான் சார், அது எனக்கு தெரியாம போச்சு. தமிழ் மட்டும் இல்ல சார், மலையாளம், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் எடுக்கிறதா போய் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த டைரக்டருக்கு தமிழ் கூட ஒழுங்கா எழுத தெரியுமான்னு தெரியல சார். இந்த ஏமாளியான பொண்ணையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல சார், இந்த ஃபீல்ட்ல ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் சார். ஓகே ஓகே. பாலா? எஸ் சார். ஒரு சோப்போட விளம்பரம் இருக்குல? ஆமா சார். அதுல கார்த்திகாவ நடிக்க வச்சறாங்க. ஆனா ஆனந்த் சார் அத லிசாவ பண்ண சொல்லி சொன்னாரே சார். லிசா இப்பதான ஒரு சோப்போ விளம்பரத்துல நடிச்சா, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே கார்த்திகா, நீ தான் பண்ற. ஓகே. ஓ தேங்க் யூ சார். Thank you so much. அது எதுக்கு? I'm happy டா. Why? குருஜியோ டாடாச்சே, சோ ட்ரெஸ் ரொம்ப டீசன்ட்டா இருக்கும்ல, அது சோப்பானாலும் குளியலானாலும். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இது வரைக்கும் எல்லா விஷயமும் ஓகே. இப்போ என்ன பிரச்சனை? இனிமேல் நான் போய் யாருக்கிட்ட கேக்குறது? அந்த டைரக்டர் கிட்டயா? அவரோட பேரு குருஜி. அந்த ஆள போய் பார்த்து என்ன பண்றது? நான் இதுல இவ்வளவு காசு போட்டிருக்கேனே, எனக்கு என்ன பிரயோஜனம் இப்ப? அதுக்கு என்ன? அது ஒண்ணு இல்ல, அந்த விஷயத்த பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இங்க பாருங்க, அந்த விஷுவல்ஸ்க்கு பின்னாடி. எதுக்கு பின்னாடி? இப்ப ஷூட்டிங் எடுக்கிறத பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி உங்க ஃபேனோட பேரு சும்மா குளிர்ச்சின்னு கிராபிக்ஸ்ல வரும். இந்த கிராபிக்ஸ்க்கு அப்புறம் ஃபீமேல் வாய்ஸ்ல உங்க ஃபேனோட பேரு குளிர்ச்சின்னு வரும். ஃபீமேலா? அதான் பொண்ணோட வாய்ஸ்ல.
அப்போ பொண்ணோட சத்தம் மட்டும் தான் கேக்குமா? வேலைக்காக அது போல இருக்கு. ஒரு சேருங்க உங்களை தான் அது அது வந்து சார். ஐயோ, என்கிட்ட என்ன பேசுறீங்க? நீங்க இவ்ளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்துகிட்டு என்ன போய் சாரனு கூப்பிடுறீங்களே? அங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன வாடா படம்லாம் கூப்பிடுறாங்க, நீங்க என்ன அப்படியே கூப்பிட்டா போதும். ஏண்டா வில்லியம்? ஐயோ, நான் ஒரு பேச்சுக்கு தான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன், உடனே இப்படி கூப்பிடுறீங்களே. சரி, ஏண்டா வில்லியம் சார், இனி அடுத்த விஷயத்துக்கு வா. இப்ப பேக்கப் ஆயிடுச்சுல ஸ்டுடியோ ஒர்க் எல்லாம். அது நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் கேட்டது மத்த மேற்படி விஷயம். மிக்சிங் கிராபிக்ஸ் பத்தி தானே சொல்றீங்க? என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? இந்த ஃபேன் விளம்பரத்தில் நடிச்சாலே அந்த பொண்ணு, அந்த பொண்ணு பேர் கூட லிஸா, முழு பேரு எலிசபெத். என்ன பேரா இருந்துட்டு போகட்டும். சிக்குமா, அவகிட்ட விவரமா சொல்லிருக்கல்ல. என்ன விஷயம்? மறுபடி விளக்கணுமா? இந்த ப்ராஜெக்ட்ட வாங்குறதுக்கு முன்னாடி உங்க ஆனந்த் சார் எனக்கு என்னெல்லாம் ஆஃபர் கொடுக்கறேன்னு சொல்லி வாங்குனாருன்னு தெரியுமா? கூட நீயும் ஜாலரா போட. யாரு லிசா? அது கிடைக்காது உங்களுக்கு. ஏற்கனவே அவ பின்னாடி நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. அவ அம்மா யாரு தெரியுமா? அவ ஒரு ராட்சசி. அவங்களுக்கு மட்டும் கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க யமலோகத்துக்கு போய் அங்க போய் உங்க கம்பெனி ஃபேன் சுத்த வேண்டியது வரும். புரிஞ்சுதா? பெருசா கேக்க வந்துட்டேன். இங்க பாரு, எல்லா மாடல்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் நான் இந்த வேலையவே ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப என் கையில இருந்த காசு போனதா மிச்சம். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? லிசா மட்டும் தானே கிடைக்காதுன்னு சொன்னேன், வேற எவ்வளவோ இருக்குல்ல. அப்படியா? பின்ன என்ன, இதை விட பெட்டர் கோழி எல்லாம் இருக்கு. அப்போ சொல்றதெல்லாம் நிஜந்தா இல்லையா? நான் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. இதான் நான் எதிர்பார்த்தேன். என்ன நான் சொன்ன உண்மையா? முக்காவாசி ஃபார் சேல் தான். ஃபார் ஃபார் சேல் தமிழ்ல சொல்லணும்னா எல்லாமே விற்பனைக்கு தான். ரெண்டு ஆஃபர் இருக்கும் போல இருக்கு. ஹாய். இந்த ஆள் பொம்பளைங்களே பார்த்தது இல்லையா? நாலு வருஷமா கண்ணி கிளியாம கனவு கண்டு இருந்தேன். இது கிடைக்குமா? அது ஏதோ ஒரு ஆட் ஷூட்டிங் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ தொடங்கினா நல்லா இருக்கும். அம்மா, யார பாக்கணும்? இங்க ஆனந்த் சாரு வர சொல்லியிருந்தாரு. நீங்க சொல்ற ஆனந்தோட மனசுல என்ன இருக்கோ ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டவ நான் தான். இந்த ஸ்டுடியோவோட ஆளினால் நான் தான். என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த ஆளு நம்ம ஆனந்த் சாரோட அள்ளக்கையா? நானும் அந்த மாதிரி ஆளுதான். ஒரு மனசாட்சி இல்லாத ஆளுக்கு இந்த மாதிரி ரெண்டு எடுபுடிகளா? ஹலோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கேட்டதுக்கு என்ன பதில் வரல. ஏதோ ஷூட்டிங் இருக்குன்னு சார் வர சொல்லியிருந்தாரு. அதான், என்ன ட்ரெஸ்ஸுக்காக? அதுதான் ஏதோ அந்த பொண்ணுங்க போடுற போடிங்கிறது. போடிஸ் இல்ல, பாடிஸ், பாடிஸ். இதான் மாடலிங் பண்ண போதா? ஆமா, என்னோட பொண்ணுதான். சரி, கொஞ்சம் எழுந்து நில்ல. அக்கா, நான் ஒன்ன நிக்க சொல்ல. அக்கா நீ உக்காரு, ஒன்ன நிக்க வச்சு என்ன பண்றது? நான் சொன்னது பாப்பாவே எழுந்து நிக்க சொன்னேன். அப்படிக்கா திரும்பிக்க. அது சரி, ஆனந்த் இந்த பொண்ணை பார்த்தாரா? போட்டோல பாத்திருக்காரு. போட்டோல என்ன, த்ரீ டைமண்ட்ஸ் நான் தெரிய போகுது. சரியான துரோகி பையன். யார்? நானா? ஒண்ணு இல்ல, நான் அவன சொன்னேன். துட்ட செலவு பண்றவனுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. அதானே. இங்க பாருமா, நீ உட்காந்துக்கோ. ஆமா, அவர் யாரு? சுவாமி, போத்தி சுவாமின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மாட்டுக்கறி சாப்பிடுவாரு, குணம் கூட அதே மாதிரிதான். நீ ஒன்னும் பயப்படாத, போத்து சாமியா. வா போலாம், நம்ம போலாம். வா, நீ வாயே. எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தானே அந்த சாமி, அந்த பொண்ணுகிட்ட ஏதோ அண்டர்னு சொன்னானே, அது என்ன? அவன் சொன்னது அண்டர் கார்மெண்ட்ஸ். அண்டர் கார்மெண்ட்ஸா? அப்படின்னு என்ன? அது நீங்க சொல்ற மாதிரி இல்ல, உள்ளாடைகள். அந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்கா? அந்த விளம்பரத்துல நடிக்க வந்திருக்கோம். அண்டர் மட்டும் மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு கேமரா முன்னாடி வந்து நடிப்பாளா? அந்த விளம்பரத்தை அப்படித்தானே எடுக்க முடியும்? அப்படியா, பார்க்க முடியுமா?
அந்த விளம்பரம் வரும்போது எல்லாருமே பார்க்கலாமே. அது இல்ல, நம்ம நேர்ல பார்க்கணும்னு ஆசை. அவசியம் பார்க்கணுமா? பார்க்கணுமான்னு கேக்குறேன். சீரியஸா? நான் அரேஞ்ச் பண்றேன். காலம் பூரா சவுதியில இருந்து கஷ்டப்படுறதுக்கு ஏதோ நம்மால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர்லயே ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இந்த பிசினஸையே நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு அண்டர் பிசினஸ் ஆரம்பிச்சா அப்போ மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வரும்ல. முதலாளி, ரெண்டு பேரும் சேர்ந்து சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்க. என்னன்னு முதலாளின்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. என் கம்பெனில வேலை செய்யற ஒருத்தன் கூட என்ன முதலாளின்னு கூப்பிட்டது. உன்னை ரொம்ப பிடிச்சிருப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க விஷயத்த சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, இப்பதான் எனக்கு எல்லா விஷயமே தெரியுது. வில்லியம் சார், முதலாளி என்ன சொல்றாரு? அந்த லிசா அவருக்கு வேணுமா? சந்தேகமே இல்ல, நான் இத நல்லாவே ஒத்துக்கிறேன். நம்பலாமா? 100%. போயிட்டு வாடா முதலாளி. வில்லியம் சார், நீ என் கூட கொஞ்சம் வா. ஷூட்டிங் பேக்கப் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கு. எதுக்கு? இந்த வேலை நீ நினைக்கிற மாதிரி சுலபமானது இல்ல. என்ன வேலை? அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவோம். டே முதலாளியா, மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொன்னதும் இருக்கிற மரியாதையும் போயிருச்சு. கல்ஃபில் நான் படாத அசிங்கமா என்ன? இதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டேன். ஆ அசோக், சொல்லுடா. நீ எங்கடா இருக்க? நானே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உன்ன கூப்பலான்னு இருந்தேன், ஒரு வேலை இருக்கு. என்னதுரா? உங்க அப்பாவோட க்ளோஸா இருக்கிற ஒரு ஆள் சொன்னது தான். உங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. எனக்கு தெரியாம எங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணா? சரி, அதை விடு, நீ ஸ்டுடியோக்கு வா, நாம அங்க வந்து பேசிக்கலாம். உச்சி பிளேயர் அப்பா, இதோ வந்துட்டேன். வாங்க உள்ள வாங்க. ஆனந்த் சார், இதுதான் அந்த பொண்ணு கங்கா. முகம் நல்லா இருக்கு, ஆனா சைஸ் போதுமா? அதுக்கு நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். சரி. பாத்தியா, சாருக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. வா வா, இங்க பாரு பாப்பா. கசாப்பு கடைக்கு கொண்டு போற ஆடு மாதிரி நிக்காத, நான் டிரெஸ்ஸுக்கு தான் அளவு எடுக்க போறேன். டேய், இத கொஞ்சம் புடிடா, சொல்ற அளவுலாம் எழுதிக்கோ. நீங்களே எடுங்க, நான் எழுதிக்கிறேன். 33.5. கொஞ்சம் வாமா. 39. இங்க அளவு எடுக்கணும். ஐயோ சார், என்ன? அச்சோ, ஆள மாத்தி எடுத்துட்டேன். பொண்ணு இங்க வாமா, இங்க வாமா. அங்க யாரு? உன்னோட பேர் என்ன? கங்கா. நல்ல பேரு. நான் உங்களை பாத்திருக்கேன். எங்க? நிறைய ஆட்ல. ஷாஜனா, குமரனா, நான் கிளம்புறேன். என் காஸ்டியூம்ஸ் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. என்ன பேர் சொன்ன? கங்கா. முதல்ல கங்கான்னு சொல்லுவீங்க, அப்புறமா நாகவல்லி ஆயிடுவீங்க. அம்மா. சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல, வா போலாம். ஓகே பை. பேசாம வாடி. புதுசு புதுசா பொண்ணுங்க வராங்க, ஒரு நல்ல ஆடு கிடைச்சா போதும், அப்படியே ராக்கெட் மாதிரி மேல போயிடுவாங்க. எப்படியாவது கடைசி வரைக்கும் இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்கம்மா? டிரஸ் இல்லாம கேமரா முன்னாடி போய் நிக்க சொல்றீங்களா? உன்ன நான் ஒன்னும் சொல்லல. அந்த ஆனந்த் இருக்கானே, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆட் ஏஜென்சி இவங்க கிட்ட மட்டும் இல்லமா, இன்னும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. லிசா, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. என் செல்ல அம்மாவே, இந்த மாதிரி வர்க்குக்கு உடம்பு அழகா இருந்தா மட்டும் போதாது, மாடலா இருக்கவங்களுக்கு ராசியும் வேணும். எனக்கு அது இருக்கு. இங்க பாரு, இந்த அண்டர் கார்மெண்ட்ஸ் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசம் இல்ல. அது இந்த அண்டா சராசரத்தையும் ஆட்டி படைக்க கூடியது. இந்த 4-5 போட்டோ எடுத்தா எவ்வளவு பணம் தெரியுமா? 25,000 ரூபாய். இப்ப அத அம்மாவும் பொண்ணும் தான் வாங்கிட்டு போக போறாங்க. அண்ணா என்ன கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கட்டுமா? என்ன என்ன என்னன்னு சொல்லு. அவங்க சொன்ன ப்ராடக்ட் எங்கள மாதிரி யங்ஸ்டர் மட்டும் யூஸ் பண்றது இல்லல, உங்களை மாதிரி அம்மாக்களும் யூஸ் பண்றாங்கல்ல. அதனால நீங்க பேசாம மாடல் ஆயிடுங்க, அந்த மாற்றத்தை எல்லாரும் விரும்புவாங்கல்ல. மது, அட சோபி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. நான் வெறும் டிரைவர் தானம்மா, என்னால அப்படி எல்லாம் முடிவெடுக்க முடியுமா சொல்லு? அது இன்னொருத்தரோட பணம். நான் நம்ம ஆனந்த் சார்கிட்டையும் குர்ஜி சார்கிட்டையும் உன்னை பத்தி சொல்லியிருக்கேன்னாக்கே,
அவங்க ஓகே சொல்லிட்டு உன்னை மேல தூக்கி விட்டுறேன். ஒரு நிமிஷம் இல்லாரு மது சார், லிஷாவோட ஒர்க் முடிச்சிருச்சு, வீட்டில் கொண்டு போய் சரிங்க சார் போட்டுறனுங்க. ஆமா நான் எதில் நிறுத்தினேன், தூக்கி விடுறதுல நிறுத்தினேன். ஒரு நடிகையோட வளர்ச்சியில டிரைவர் எந்த அளவுக்கு முக்கியம்னு யாருக்கும் தெரியாது. இதுதான் சைனரா ஸ்டுடியோவோட காஸ்டியூம் ரூம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அழகான மாடல்ஸும் இங்க தான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி டிரஸ் போடணும்ன்றத இந்த காஸ்டியூமர் தான் டிசைன் பண்ணனும். இப்போவோ நான் தான் முடிவு பண்ணுவேன். அக்கா இங்க பாருங்க, ஆரம்பத்துல கூச்சமா இருக்கும், போக போக எல்லாம் பழகிடும். இங்க பாருமா முகத்தை காட்டு. இப்படி வெக்கப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த கலர் இருக்கு, ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கலர். இந்த கலர் டிரஸ் எல்லாம் நீ போட்டு பாரு, எங்கேயோ போயிடுவ. அதுக்கப்புறம் டிரஸ்ஸே தேவையில்லை. அம்மா என்ன இது, இது ரெண்டு மட்டும் போட்டுக்கணுமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த பாடி விளம்பரத்துக்கு யாராவது துணியை போத்திட்டு வந்துடிப்பாங்களா? இங்க பாருங்க சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் போட்டு விட்டு கூட்டு வரேன். சரி சரி, யாராவது போட்டு விடுங்க. எஸ் சார். நாங்க திரும்பி போற வரைக்கும் கேட் சாத்தியா இருக்கட்டும். சரிங்க சார், இத வெச்சுக்கோ. ஓகே, தேங்க் யூ சார். இங்க பாரு, ஆளு புதுசு, ஒண்ணும் பிரச்சனை வராது. அதெல்லாம் ஒண்ணு, நீ வா. அப்புறம் அந்த மினிஸ்டர் விஷயம் சொல்லிருந்தா வா. ஆமா வா, நீங்களும் வா. நீ ஒண்ணு யோசிக்காத, இங்க பாரு, ஹிந்திலயும் தமிழ்லயும் எத்தனை நடிகை இங்க போட்டு நிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க அத பாக்குறாங்கல்ல, அதெல்லாம் நீ பாத்திருக்கல்ல. இங்க பாரு, கடவுள் பொண்ணுங்களுக்கு இந்த அழக படைச்சிருக்கிறதே நாலு பேர் பார்த்து ரசிக்கிறதுக்காக தான். இருந்தாலும்மா. என்ன அம்மா? இந்த போட்டோஸ் எல்லாம் ஏதாவது ரோட்ல பேனர்ல வச்சாங்கன்னா அப்புறம் என்னோட வாழ்க்கையே வீணா போயிடும். நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் யாரு நம்மள என்ன கேட்க போறாங்க? எத்தனை கிளாமர் நடிகைங்களை கோடிக்கணக்கா சம்பாதிக்கிற பிசினஸ்காரங்க கட்டிக்கிறதுக்கு கியூல நிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குமா? அதெல்லாம் எத்தனை பேருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, கோர்ட்டுக்கு வரவங்க எல்லாரும் சினிமாக்காரங்க மட்டும் இல்ல, அதாவது அவங்க தலையெழுத்து. மத்த வேலை பாக்குறவங்க எல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கிறது இல்லையா? இந்த இத நீ போட்டுக்கிட்டு வா. வாங்க வாங்க சார், என்ன இவ்வளவு மெதுவா வரீங்க? வாங்க 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 வாங்க, வந்து அங்க ஸ்டைலா உட்காந்து ரசிங்க. என்ன ஷோ ஆரம்பிக்கல இப்ப ஆனாயிடும். அடுத்த பெல்ல அடிச்ச உடனே கிளு கிளுப்பான ஷோ ஆரம்பிக்கும். இந்த காலத்துல முக்காவாசி பொண்ணுங்க கெட்டு போறதுக்கு காரணமே இந்த மாதிரி அம்மாக்களால தான். பாத்தியா எப்படி கழட்டி விடுறாங்கன்னு. இத வாங்குறதுக்காக வண்டி நிறுத்தினது ஆனந்த் சார் தெரிஞ்ச கொன்றுவாருங்க. ஓ அது சரி, நீ சொல்ற அவரு ரொம்ப யோகியமான ஒரு பாரு. ஒழுங்க வண்டி ஏடுறா. மது கண்ணா நீ பேச மாறி, இப்ப அங்க ஒருத்தருக்கு கை கால் வரைச்சுக்கிட்டு இருக்கும். அம்மாவும் பொண்ணு எங்க போய் தொலைஞ்சாளுங்க? இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. அம்மா டயானா என்ன பண்ற? இவ குளிக்கிறதுக்கு போய் ஒரு மணி நேரம் ஆச்சு. அண்ணா அம்மா எல்லாரும் முன்னாடியும் அந்த மாதிரி கோவமா பேசினாங்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதையெல்லாம் நான் ஒண்ணும் பெருசா எடுத்துக்க மாட்டேன்மா. அட அவன் ஏன் தப்பா எடுத்துக்க போறான்? அவன் நம்ம ஆளு, நீ வாடி. டயானா உங்க அம்மாவும் தங்கச்சி வந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன விளம்பரம்? என்ன விளம்பரம்? முக்கால் மீட்டர் துணியில ஒரு பிளவுஸும் ஒரு பாவாடையும்,
அத பாக்குறதுக்கு 1008 பேர். நீ எதுக்காக அந்த மாதிரி விளம்பரத்துக்கு கூட்டி போன? ஓ அடேங்க அப்பா. அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காருல, ரெண்டு பொண்ணுங்க இருக்குன்னு. இத உள்ள எடுத்துட்டு போடி. ஆன் மேரி, ஏதும் வாங்கிட்டு வரலையா? கை காலல ஒரு மாதிரி இருக்கு. ம், காலி பண்ணிடாதீங்க. நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. எங்க? அட அத சொல்லல. குடிக்கிறது. அது சரிதான். இங்க பாருங்க. நீங்க சம்பாதிச்சதுலயே நானும் என் பொண்ணு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. உங்க பெர்மிஷன் தேவையில்ல. ம். சொல்லு லிசா. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல டயானா. முஸ்தபானு ஒரு சரியான ஜொல்லு பார்ட்டி. ஹந்தால் ஃபேன் பத்தின ஒரு ஆட் 60 செகண்ட்ஸ். டிவில வருமா? ம், வரும். அக்கா கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு கொடு. ஏதாவது வேணும்னா மட்டும் அக்கா, இல்லனா வாய்க்கு வந்தபடி பேசுவேன். இங்க பாருமா, எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வையே. பயங்கரமா இடுப்பு வலிக்குது. அப்படி நீ அங்க என்ன வேலை செஞ்சமா? அங்க ஆக்ட் பண்ணது நான் தானே. நீ ஏன் இப்படி பேச மாட்டே? உன்ன பூ மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கல, அதனால எனக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லை நினைச்சிட்டு. உன்னோட பெருமை போதும். அப்ப நீ வாய மூடிக்கிட்டு நீ வாமா. ம், ஆ அந்த பொண்ணு கிட்ட ஒரு சைன் வாங்கி. சரி. ஆ ஆ இந்தாங்க போயிட்டு வரேன் சார். இந்த பொண்ணால இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமான்னு எல்லாரும் என்ன கேட்டாங்க. நான் தான் சொல்லி இந்த அளவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இதல என்னைய கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்க பங்க நான் ஆசைப்பட்டதே இதுதான் எனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையா? இன்னும் என்ன எதிர்பார்க்கல? இங்க பாருமா, என்ன மன்னிச்சிருமா? பேசாத, இனிமே எப்பவுமே என்கிட்ட பேசாத. நம்ம வாழ வேண்டாமா? அந்த பேச்ச விடு, இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது கொண்டாடுவாங்க. ஒரு நாள் ராத்திரி இதே மாதிரி இடியும் மின்னலா இருந்துச்சு. ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது இப்ப அதை நினைச்சாலும் என் உடம்பே நடுங்குது. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நான் மறக்க முடியாததுனால தானே இப்பவும் இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னைக்கோ என் பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது போயிருப்பேன். ஆரம்பிச்சாச்சு. கையில் இருக்க காசை போட்டு குடிக்கிறதுக்கு வாங்கியும் கொடுத்து இந்த ஆள் அழுகிறதையும் பார்க்கணுமா கடவுளே? நீ பேசுவடி, பேசுவ. காரணம், உன் பொண்ணு எலிசபெத்துக்கு பேரும் புகழும் கூடவே கை நிறைய பணமும் இருக்கு. ஆனால் என் பொண்ணுக்கு டயானாவுக்கு என்ன இருக்கு? ஆரம்பிச்சாச்சு. இங்க பாரியா, உன் மொத பொண்டாட்டி இறந்து போய் ஒரு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு குடியும் குடுத்தனுமா இருந்த, சாகுற நிலைமையில இருந்த என்னையும் என் பொண்ணையும் காப்பாத்தின. கட்டின புருஷ இறந்து போய் ஒரு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தவன் நான். என்ன, நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நல்லபடியா பொழைச்சுக்குவோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அதே நிலைமையில தான் இருக்கேன். முன்னை விட இப்ப அதிகமா குடிச்சு பெரிய குடிகாரன் ஆயிட்டேன். எல்லாத்தையும் அழிச்சேன். ஆனா காசு இல்லாம இருக்கிற உன்னை நான் விட்டுட்டா போயிட்டேன். உனக்கும் பொண்ணுக்கும் சாப்பிடுறதுக்கும் உனக்கு குடிக்கிறதுக்கும் எல்லாமே நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுதானே நான் இப்ப பண்ண தப்பு? போதாதுக்கு உனக்கு குடிக்கிறதுக்கு வேற தனியா செலவு. இங்க பாரியா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும், டயானாவும் லிசாவும், ஒரு தாய் வயித்துல பிறந்த மாதிரி இருக்காங்க. பயங்கர அஃபெக்ஷன்.
என் பொண்ணு லிசா டயானா வாக்கான்னு கூப்பிடறல்ல, ரெண்டு அப்பா ரெண்டு அம்மாவுக்கு பிறந்த மாதிரியே தெரியுது. நீ தேவையில்லாம கண்டதையும் பேசி அவங்க மனசை கெடுத்துறாத. நான் டயானாவ நான் பெத்த பொண்ணாதான் நினைக்கிறேன். என்ன பேரு புகழ் பொண்ணு அதானே, அது ஒவ்வொருத்தரோட தலைவிதியை பொறுத்து. டயானாவை ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுக்கணும்ல. அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்கு. வந்து ஒழுங்கா தூங்குற வேலையை பாரு. அப்பா ஒரே இடுப்பு வலி. உன் கூட சேர்ந்ததுல ஒரு பழக்கம் வந்துருச்சு. இந்த விஷத்தை குடிக்க பழகிட்டேன். இப்ப இது இல்லாம தூங்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டேன். நீ வந்து தூங்க. நீதானாக்கா? சரி நான் பிறக்கப்படுறேன். அதுல அப்படி என்னடி இருக்கு? என்ன பார்த்த உடனே எதுக்கு மூடி வைக்கிற? அதெல்லாம் என் பூனை குட்டியாக்கா பாக்குற மாதிரியான வீடியோ இல்ல. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல லிசா. எப்ப பாரு போனோட அலையற, ஏதாவது நோய் வந்துரு போது உனக்கு. ஏன் சிரிக்கிற? இதெல்லாம் யூஸ் பண்ணாம இப்ப யாருக்கா இருக்காங்க? உன்னை தவிர. அப்படின்னா அந்த நோய் எல்லாரையுமே தானே அட்டாக் பண்ணும். கவலைப்பட்டா எதையும் அனுபவிக்க முடியாதுக்கா, புரிஞ்சுதா? சரி, மேக்கப் மேன் குமாரண்ணா எனக்கு தொப்ப கொஞ்சம் போட்டுடுச்சுன்னு சொன்னாரு. உண்மையாக்கா? என் வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கா. ஊர்ல இருக்கிற மேக்கப் மேனுக்கெல்லாம் எதுக்கு உன் வயிறை காட்டுற நீ? என் மூளை இல்லாத அக்காவே, மாடல் ஆயிட்டா எதையுமே மறைக்க முடியாது. ஒரு மாடலோட உடலை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கணும்னு ஆனந்த் சார் சொல்லுவாருக்கா. சரி அதை விடு, எனக்கு வயிறு போட்டிருக்கா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு வயிறு வேண்டாமா? சரியான லூசுக்கா நீ. ஒரு மாடல்களோட உடம்புல தேவை இல்லாம ஒரு கிராம் சத கூட இருக்க கூடாது. ஹேரோபிக்கும் டயட்டும் திரும்பவும் ஆரம்பிக்கணும். சரி நீ போய் தூங்குக்கா. அக்கா காலையில என்ன சீக்கிரமா எழுப்பிடு, நான் யோகா ஸ்டார்ட் பண்ணணும். வணக்கம் வாரியர் சார். என்ன ரெண்டு பேரும் இங்க ஜோடியா நிக்கிறீங்க? என்ன கொல்றதுக்கு ஏதாவது பிளான் பண்றீங்களா? வாரியர் சார், சில ரகசியங்கள் இருக்கு. சாரோட மினிஸ்டர் இவரோட அப்பாவுக்கு தெரியக்கூடாது. மினிஸ்டருக்கு தெரியக்கூடாத விஷயம்னா நம்ம எதுக்காக அவர்கிட்ட சொல்லணும்? இந்த வாரியர் சார நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க வாங்க சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் வாரியர் சார். நீ என்னை இங்கே வர சொன்ன போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. பொண்ணுங்க விஷயம் அதான் இங்கே நடக்குதுல்ல. ஆனால் கமிஷன் 25%, அதில் எந்த மாற்றமும் இல்லை வாரியர் சார். இல்லைனா நான் தரேன். ஆமாம், அந்த பொண்ணோட பேர் என்ன சொன்ன? லீசா. சூப்பரான பொண்ணு. வீடு நல்லா பெருசாதான் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த வீட்டோட வாடகையும். அப்படியா சார்? வணக்கம்ங்க. நான் எப்பவுமே அம்மா மட்டும் தான் ஸ்டூடியோவில் பார்த்துருக்கேன். ஏன்னா அடிக்கடி வருவாங்க. இவர் மணிக்கு கேமராமேன். அப்புறம் சாதாரண நடிக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். ஆமா லிசா, ஸ்டுடியோல இருந்து கார் வந்திருக்குமா? அட மது அண்ணாவா, மணி சார் வந்திருக்காரு.
உடனே ஸ்டுடியோ கூட்டி வர சொன்னாங்களே. ஆனந்த் சரங் குருஜி இத பத்தி சொல்லலையே. எப்பவுமே போன் பிஸியா இருந்தா எப்படி சொல்றது சொல்லுங்க. 100 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். நான் ஒரு 1000 வாட்டி போன் பண்ணேன். நீ ரொம்ப சின்ன பொண்ணு தான் அப்பா. ஆமா உங்க அம்மாக்கு என்னாச்சு? எப்ப போன் பண்ணாலும் எங்கேஜ்டாவே இருக்கு. என்னாச்சு? சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க பாருமா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குது. ஹேண்ட்லூம் ஆர்டர். ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு உன்னை பார்க்கணும் மாமா. என்னோட ப்ரொஃபைல் ஸ்டுடியோ சிஸ்டத்துல நிறைய இருக்கேனா? அது ஒரு பெரிய கான்ட்ராக்ட். ஆனா அவங்க உன்னை பார்க்கணும்ன்றாங்க. உங்களால வர முடியலனா பரவாயில்லை சொல்லுங்க. வேண்டா சார். நீங்க உள்ள வாங்க நான் அம்மாவை வர சொல்றேன். அக்கா டீ போட்டுக்கங்க. அதெல்லாம் ஒன்னு வேணா நீ போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வா. ரொம்ப நல்லது. சரி கடிச்சிருக்கார் போல இருக்கு. அம்மா 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 பாருங்க பகலியே ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அம்மா ஏண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து கத்துறீங்க? என்ன உங்க அப்பா செத்தா போயிட்டான்? என் செல்ல அம்மா முதல்ல எல்லாம் நைட் மட்டும் தான் உங்களுக்கு இந்த வேலை. இப்ப பகல்லயே ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க மட்டும் தனியா என்ன செய்ய? எந்திரிச்சு வாங்க. எனக்கு எங்கேயும் போற வேலை இல்லல்ல. எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்ல. அதான் இல்லதான் அம்மா ஸ்டுடியோல இருந்து மது அண்ணா வந்திருக்காரு. அந்த எலும்பு குடுக்கு என்னடி வேலை? ஐயோ அம்மா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதனால வேணா கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி உங்க போன் எங்க? போன் எங்க போச்சு? போன் இந்தா என் போன். ஐயோ என் போன்ல சார்ஜ் இல்ல, ஆஃப் ஆயிடுச்சு. சரி வாமா நம்ம ஸ்டுடியோ வரைக்கும் போயிட்டு வரலாம். நைட்லயா அம்மா? இது நைட் இல்ல பகல். 3 மணி ஆயிடுச்சு. வாட் பகலா? அம்மா நீ போய் ட்ரெஸ் பண்ணு. ட்ரெஸ் பண்ணிட்டு போய் ட்ரெஸ் பண்ணி காத்திக்கிட்டு இருக்காம அம்மா. அம்மா உன்னை இந்த நிலைமையில பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு இப்படி திடீர்னு கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியலம்மா. ஒன்று பண்ண, இன்னைக்கு நீ வேணா உன் தங்கச்சி கூட போ. நானா? இந்த கண்டிஷன்ல அம்மா போறத விட அதுதானே நல்லது. தங்கச்சிக்கு துணைக்கு போயிட்டு வா. ஆனா கைய விட்டு போக விட்டாத. கண்ணை முன்னாடியே நிக்க வச்சுக்க. ஒன்ன மாதிரி இல்ல அவ ஒரு மாதிரி. தாய் அப்படிதானே. நான் போனா போதும் அம்மா. பெண்ண நீ போனா போதும். நீ அவளை விட 2 வயசு பெரியவ தானே. நீயே போ. குட் நைட். குட் மார்னிங் லிசா. குட் மார்னிங் அம்மா. இவங்க யாரு? இவங்க என் அக்கா டயானா. ஓ அப்படியா? குருஜி இன்னைக்கு வரலையா? அவங்களா ஷூட்டிங்காக அவுடோர் போயிருக்காங்க. என்ன ஷூட்டிங்? ஒரு சோப்புக்கான ஆடு. ஆனா என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே. என் மேனி அழகுக்கு நான் பயன்படுத்துறது பரிமளா சோப்புன்னு சொன்னா மட்டும் போதாது. இதுல குளிக்கிற சீன் வேற இருக்குது. லிசா இதெல்லாம் செய்ய மாட்டான்னு அந்த பாலா தான் சொன்னான். அந்த பாலா இருக்காளே, குருஜியோட பேரையே கெடுத்துருவா. ஷூட்டிங் முடிஞ்சதும் அந்த பாலா கூட போய் குளிக்க சொல்லு. அவளுக்கு இதெல்லாம் நல்லாவே வரும். நீ வாக்கா. நீ ஏன் அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு ஒண்ணு தெரியாதுக்கா, இங்கெல்லாம் இப்படிதான் நடந்துக்கணும். சரி நீங்க உட்கார, நான் வந்துடுறேன். நீ எங்க போற? அவங்க என்ன பாக்கணும் தானே வந்திருக்காங்க. ஐயோ நான் இப்ப வந்துடுறேன். அம்மா உன்ன தனியா எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீ பேசாம இங்க உட்காரு. டென்ஷன் ஆகாத, நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ. அன்மரிக்கு என்னாச்சுமா? சிவியர் ஹெட்ஏக், ஃபீவர் கூட இருக்கு சார். தண்ணிய கொஞ்சம் குறைக்க சொல்லு. இதையே தான் நான் உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சேன் சார். விவரமானவ லிசா. இங்க பாரு, விளம்பரங்கிறது ஃபார் சேல், ஜஸ்ட் ஃபார் சேல். 101. என்ன இந்த விஷயத்தை நான் உங்க வாயால 101 தடவையா கேக்குறேன்? இங்க பாருங்க ஆனந்த் சார்,
நீங்களும் குருஜி சொல்றதையும் நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். இன்னும் நான் என்ன செய்யணும்? இங்க பாரு, இவர் கொண்டு வந்திருக்கிறது ஒரு வருஷத்துக்கான கான்ட்ராக்ட். ஹேண்ட்லூம் கேமராவுக்கு முன்னாடி கிளாமர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் எவ்வளவோ ஆஃபரோட கியூவில் நிற்கிறாங்க, ஆனால் ஆனந்தும் லிசியும் இருக்கும்போது இந்த ஆர்டர் வெளியில் போயிருமா என்ன? நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிடுறேனே. சரி, இப்போ சொல்கிறேன், நாம் உன்னை இழந்தா தான் பாரு. தமிழ் பொண்ணுக்கு அதுதான் அழகு. லிசா, யார் உன் கூட வந்திருக்கிறது? அது என்னடா அக்கா டயானா, எதுக்கு கேக்குறீங்க? அட, ஒண்ணு இல்ல, ரிசெப்ஷன்ல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிறதா வந்து சொல்லிட்டு போனாரு. அம்மா கோடம் சரியில்லை, அதனால கூட வந்திருக்கா. லுக் லிசா, 1 இயர் கான்ட்ராக்ட், மத்ததெல்லாம் அவர் சொல்லுவாரு. இன்னும் சில கான்ட்ராக்ட் இருக்கு, அது என்னன்னு நாங்க சொல்லுவோம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போறேன். ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுல சார், அடுத்து எடிட்டிங் தானே பண்ணணும்? ஓகே, டெக்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆர்டர்ல எடுத்து வைங்க, நான் நைட் வந்து அதை பாத்துக்கிறேன். ஓகே சார். லிசாவோட அக்கா தானே நீங்க? ஆமா. உங்க பேர் என்ன? என் பேரு டயானா. இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறத ஆன்மேரி என்கிட்ட சொல்லவே இல்லையே, நீ என்னம்மா பண்ற? நான் இல்ல, படிக்கிறியா வேலை பாக்குறியா அதை கேட்டேன். சும்மா தான் இருக்கேன். ஓ, லிசா எங்க? அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சே. உள்ளதான் இருக்கா? நீ உட்காரு. ஆனந்த், ஒரு நிமிஷம் வாங்க. ஷூட்டிங் முடிஞ்சதா? ஓகே, நீ உட்காருமா. அந்த பொண்ணு யாரு? டேய், எங்கடா இறங்கி போற? என்னம்மா? என்னாச்சும்மா, ஸ்டுடியோல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா. பின்னையே அவன் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு ஒண்ணும் பேசாம போறா? எனக்கு தெரியலன்னு சொன்னப்பா, கார்ல ஏறினதுல இருந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. இது வரைக்கும் அவ எங்கிட்ட இப்படி நடந்ததே இல்ல. நான் என்ன தப்பு பண்ண? அம்மா இன்னும் எந்திரிக்கலையாப்பா? இல்ல, நீ உள்ள போமா. அங்க என்ன நடந்துச்சுன்னு கேளு. டயானா, ஸ்டுடியோல என்னடி நடந்துச்சு? நான் சொன்னேன்லமா, எனக்கு எதுவும் தெரியாது. ஓ, ஒண்ணும் தெரியாது. அப்ப என் பொண்ணு என்ன லூசா? அன் மேரி, லிசா என்ன ஸ்டுடியோல ஒரு சோஃபால உட்கார சொல்லிட்டு உள்ள போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு கோபமா வந்து கார்ல ஏறணும். நானும் பின்னாடியே ஓடி வந்து ஏறிக்கிட்டேன். நான் எவ்வளவு கேட்டோம் அவ பதிலே பேசல. ரொம்ப நேரமா என்ன திட்டிக்கிட்டே வந்தா. அது எதுக்குன்னு எனக்கு இன்னும் புரியல. முன்னாடியே தெரியும், இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு புரியலப்பா. ஓ, அப்பாவும் பொண்ணு சேர்ந்துதான் நடிக்கிறீங்களா? நான் யாருங்கறத புரிய வைக்கிறேன், புரிய வச்சு காட்டுறேன். என்ன
பிரமாதமா இருக்குல பாலா இட்ஸ் பியூட்டிஃபுல் சார் ஒரு சிடில ரைட் பண்ணிரு ஓகே சார் ஒன்ஸ் அகைன் என்ன நீங்க கிளம்பிட்டீங்களா என்ன பாலா இல்ல நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னேனே நான் பாக்குறேன் ஓகே நான் வேணா அத போஸ்ட் பண்ணிட்டுமா சார் நான் சொல்றேன் சொல்றேமா ஓகே அந்த லிசா ஒத்து வர மாட்டேங்கறா நீங்க எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்களே அவ அந்த பொண்ண பார்த்துட்டான் அந்த பொண்ணே போதுன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது அந்த அப்சர்ரஸ நாங்க பார்க்கலையே நீ அங்க இருந்து சீக்கிரமா போயிட்டியே ஒருவேளை ரெண்டு மிஸ் ஆயிருச்சுனா என்ன பண்றது எதுவுமே எங்கயுமே மிஸ் ஆகாது சார் ரெண்டுமே ஓகேனா ரொம்ப நல்ல விஷயமாச்சே அடுத்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு வேற எந்த ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கலனாலும் ஆனந்துக்கும் ஸ்டுடியோவுக்கும் லாபம் கிடைக்கிற மாதிரி தான ஒரு கான்ட்ராக்ட் ஒப்படைச்சிருக்கேன் ரெண்டு பேர் இல்ல இத ரெண்டு டசன் ஆக்கிர வரணும் ஆனந்த் எல்லாம் நம்ம பேசுனதுதான் ஹலோ கொஞ்சம் நில்லு என்ன விஷயம் பிரதாப் சார் ரொம்ப மரியாதைலாம் கொடுக்க வேண்டாம் ஆனந்த் சார் நீங்க என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க ஆனா அது நல்ல விஷயமா தெரியலையே இப்படி உட்காரு இப்படி உட்காரு ஆனந்துக்கு ஒரு மகா இருக்குல்ல அதை என்ன இப்போ புதுசா கேக்குறீங்க என் பொண்ணு சைனூராவை நீங்க எத்தனையோ முறை பார்த்துருக்கீங்களே புதுசா ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையா இருந்தா என்ன பண்ணுவேன் சொந்த பொண்ணாச்ச கொல்லவா முடியும் இந்த வயசுலயாவா இது வரைக்கும் எட்டு பேரை காதலிச்சிருக்கா நான் ஏதேதோ பண்ணி எல்லாத்தையும் இல்லாம பண்ணிட்டேன் நான் எதுக்காக அவளை இந்த ஊர்ல படிக்க வைக்கல தெரியுமா சொல்லவே கூச்சமா இருக்கு இப்போ அவ புதுசா குடிக்க வர ஆரம்பிச்சிருக்கா நான் அவளை என்ன பண்றது இங்க பாரு நாம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு உண்டான பலனும் அதாவது கர்ம பலன் நாம நேரடியா பாதிக்கலனாலும் நம்ம வம்சத்துல யார் மூலமாவது நாம பாதிப்பு கொள்ளாவோம் தெரிஞ்சுக்க இப்ப எதுக்கு இந்த கீத உபதேசத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சாதிக்கணுங்கிற வெறியில எத்தனையோ கனவுகளோட இங்க வர்ற பெண்களை இங்க இருக்கிறவங்க எவ்வளவு மிஸ்யூஸ் பண்றாங்க நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க நல்ல வேலையும் நல்ல வருமானம் உங்களுக்கு வருது இல்ல நல்ல முறையில ஸ்டுடியோ நடத்துறதுக்கு இதுவே போதுமானது இல்லையா என்ன பிரதாப் சார் நான் உங்களுக்கு இப்போ ஒரு தத்துவம் சொல்லட்டுமா இங்க வர்ற பெண்கள் எல்லாரும் தான் உடம்ப தாராளமா தியாகம் பண்றதுக்கு தான் இங்க வராங்க என் அனுபவத்துல சொல்றேன் நான் நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருந்த பல பொண்ணுங்க இங்க பல பேரோட கைகள்ல மாறி மாறி கடைசியா அனாதையா சுத்தினதை நான் பார்த்திருக்கேன் அவங்களோட பார்வையில நான் ஒரு உதவாக்கறேன் உனக்கு என்ன தோணுதோ அதை செய் இந்த பாவம்லாம் என் தலையில விழுந்துருமோன்னு தான் நான் பயப்படுறேன் இதெல்லாம் ஒரு சாபம்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க இது ஒரு வியாபார யுத்தி இந்த உலகமே ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் எல்லாரும் கடை விரிச்சிருக்காங்க எதுக்காக ஃபார் சேல் இந்த தத்துவத்தை உங்க பொண்ணு கேட்டற போது ஒருவேளை கேட்டிருக்கலாம் அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த ஆளுக்கு தெரியாத என் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறி போய் கிடக்குன்னு பேச்சுக்கு தான் பெரிய ஸ்டுடியோ ஓனர் அம்மா அம்மா ஹேங்கோவர்மா ஹேங்கோவர் கொஞ்சம் விஷத்தை வாங்கி அதுல கலக்கி அதையும் சேர்த்து குடி அப்படியே எனக்கு கொடுத்துரு அதோட எல்லாம் முடிஞ்சிடும் சும்மா கத்தாதடி தலை ரொம்ப வலிக்குது ப்ளீஸ் இந்த அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது நீ பயப்படாம இரு இப்படி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீயும் அப்பாவும் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டீங்க ஏய் அவ்வளவு சீக்கிரத்துல நான் போக மாட்டேன் இந்த பேச்சு கொண்டு குறைச்சல இல்ல இப்படியே போயிட்டு இருந்தா உள்ள இருக்க பார்ட்ஸ் ஒண்ணு தாங்காது ஒழிஞ்சு போயிடும் ஸ்டுடியோக்கு வர மத்த அம்மாங்களை பாக்கும்போது ஆசையா இருக்கும் அம்மா யாரு பொண்ணு யாருன்னே தெரியாது ஆனா எனக்கு வந்து வாட்ச் பாரு ராப்பகல குடிச்சு குடிச்சு ஓ ஓ அம்மா அந்த அளவுக்கு பாக்க கேவலமா இருக்கேன் கண்ணாடியில போய் பாரு நல்லா தெரியும் அதான் பார்த்த ஒருத்தர் என்ன பாக்க மாட்டேன் அம்மா ரெடி இப்ப நீ சொல்லு நான் என்ன பண்ணனும் குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டுடியோக்கு கிளம்பு ஆனந்த் சார பாக்கணும் அந்த கான்ட்ராக்ட ஓகே பண்ணிட்டு வா ஐயோ அம்மா லிசா அது வேண்டாண்டி நம்ம மரியாதை போயிடும் அவங்களே இங்க வரணும் எப்படி வருவாங்க பாரு நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ எப்பவுமே பொண்ணுங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னா அவங்க அம்மா தான் நானும் ஒரு நாள் இப்படி மாறுவேன் அன்னைக்கு உனக்கு எல்லாம் புரியும் ஆ
இத பார்த்தா அந்த ஆளுக்கு பிடிக்குமா? அது பெங்களூர் மாடல், எல்லாமே நல்ல பொண்ணுங்க. போட்டோ கொண்டு வந்து சரி, இப்ப எனக்கு நல்லா தெரியுங்க, ஆனா அந்த அளவுக்கு அவனை நம்ப முடியாது. இதெல்லாம் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததா இருக்கு. இந்நேரம் பேரம் பேத்தி எடுத்திருப்பாங்களுங்க. சரி மது, அது யாருன்னு பாரு. மேடம் வந்திருக்காங்க. நாராயணன் கொஞ்சம் தள்ளின்ல. நாராயணா, நீங்க பேங்க் போக வேண்டாமா? நான் முன்னாடியே போயிட்டு வந்துட்டேன் சார். ம், போ. இன்னொரு தடவை போயிட்டு வந்து நீ. ஏ, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? ஸ்மெல் நல்லா வருது. உங்க மேல சத்தியமா இல்ல. அப்படின்னா நைட் அடிச்ச சரக்கா? வா, என் ரூம்ல ஸ்காட்ச் இருக்கு, லைட்டா கொஞ்சம் அடிக்கலாம். ஐயே, குருஜியோட காரிங்க. அட, அந்த ஆள் இந்த இடத்துக்குல வர மாட்டான். வா, தூள் கலப்பலாம். குட் மார்னிங் சார். ஆன் மேரி போயிடுச்சா? தெரியலையே சார். ஸ்டோரியை ஃபுல்லா பார்த்துட்டேன் சார். இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்னா, அந்த ஹேர்ல இருந்து வர வாசனை இருக்கேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சார். ஆனா நல்ல நீளமான முடி இருக்க பொண்ணு வேணும் சார். நாம கண்டுபிடிப்போம். அந்த ஸ்டோரி போட அவங்களுக்கு மெயில் அனுப்பிடு. ஓகே, டன். அத மெயில் அனுப்பினதுக்கு அப்புறம் நீ கிளம்பிடு. ஹேண்ட்லூம் ப்ராஜெக்ட்ட நான் வீட்ல போய் பாத்துக்கறேன். அதோட மாடல் லிசா தானே சார், இல்ல வேற யாராவது இருக்கங்களா? அது வேற மாடல், ஒரு ஃப்ரெஷ் பேஸ். அதான் அதுக்கு நல்லா இருக்கும். என்ன சொல்ற? எஸ் சார், ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸா தான் நான் இங்க வந்தேன் மாடல் ஆகணும்னு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. குருஜி என்ன அசோசியேட் ஆக்கிட்டீங்க. உன்னோட பிரெயின் ஓவர் சைஸ்மா. கேமராவுக்கு பின்னாடி தான் நீ சூட் ஆவன்னு நினைக்கிறேன். நீ மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறியா? நோ சார், நெவர். ஐ அம் தி ஹாப்பியஸ்ட் அசோசியேட் எவர் அண்ட் ஐ அம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் சார். ஃபைன். ஆனந்த், இங்க பக்கத்துல வந்து உட்காரு. என்ன அன்மேரி? நான் இப்ப வந்த விஷயத்த சொல்றேன். வந்த விஷயத்த தான் பேசி முடிச்சிட்டியே, இதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பணம் ஏதாவது வேணும்னா ஆபீஸ்ல நாராயணா இருப்பான், அவங்கிட்ட வாங்கிக்க. பணம் இல்ல, எனக்கு ஒன்னும் வேண்டாம். இப்ப எதுக்காக விளம்பரத்துல இருந்து என் பொண்ணை எடுத்துட்டீங்க? யாரு வேண்டான்னு சொன்னா? லிசாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? லிசா இல்ல, உன் மூத்த பொண்ணு டயானா. ஐயோ ஆனந்த், அவளுக்கு மாடலிங்க பத்தி ஒண்ணும் தெரியாது, நேரா நடக்க கூட தெரியாது. வீட்டுல ஒரு நாளைக்கு 4 தடவையாவது விழுந்துருவா. சொல்லுங்க ஆனந்த், என் பொண்ணு லிசாவுக்கு என்ன குறை? ஐயோ ஆன்மேரி, இதுல முடிவு பண்றது நான் இல்ல, அந்த பிரதாப் தான். அதான் குருஜி, அவன் மூளையால தான் இந்த ஸ்டுடியோவே இயங்கிட்டு இருக்கு. நான் பேருக்கு தான் ஓனர். சரி, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ரெண்டுமே ஓன் பொண்ணுங்க தானே, ரெண்டு பேரோட வருமானமும் ஓன் கையில தானே வந்து சேரப்போகுது. உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன விஷயம்? அவ அந்த டயானா என் பொண்ணு இல்ல. ஜோசப் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன்னு தெரியும்ல? தெரியும். அவ அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் பிறந்தவ. ஓ, அப்படியா? இங்க பாருங்க ஆனந்த், அவ ஒரு முட்டாள். இந்த ஃபீல்டுக்கு அவ வந்தான்னா அவ்வளவுதான். ஆனந்த், எப்படியாவது இந்த கான்ட்ராக்டர் லிசாவுக்கு கொடுங்க ப்ளீஸ். நான் இத பத்தி பிரதாப் கிட்ட பேசுறேன். தேங்க் யூ ஆனந்த், தேங்க் யூ சோ மச். என்னது, எத்தனை தடவை போட்டாலும் இது மட்டும் சரியா வர மாட்டேங்குது. அந்த சாமிக்கு ஒரு ஃபுல்லு வாங்கி கொடுத்தேன், அந்த கணக்கு இதில் எப்படி சேர்க்கறதுன்னு தெரியலையே. டே சுரேஷ், ஒரு லெமன் டீ கொடு. நாராயணண்ணா சொல்லுங்க. ஆனந்த் சொன்னாரு கொஞ்சம் பணம் வாங்கிக்கனு. எவ்வளவு? 10,000 ரூபாய். நான் இதை எந்த கணக்கில் எழுதுறது? ஏதோ ஒரு கணக்கு. ஏதோ ஒரு கணக்கா? அது சுலபமாக எழுதலாம். அது இருக்கட்டும். அந்த ஹேண்ட்லூம் மேடில் லிசா கன்ஃபார்ம் ஆயிட்டாளா? சொல்லிருக்காரு. அது நடக்காது. குருஜி முடிவு எடுத்துட்டாரு, அது உங்க மூத்த பொண்ணு டயானாவுக்கு தான். நிஜமா? எனக்கு போய் பேச தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் உன்னை எதுக்காக அங்க போக சொல்லி சொன்னமா? இங்க பாருமா, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பேசி முடிச்சிருக்கேன். அந்த குருஜி தான் பிரச்சனையே. ஆனா ஆனந்த் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. உங்க அம்மா அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். நாராயணன் அண்ணா சொன்னாருன்னா அது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும்.
நம்ம விட்டாதானே அவ போவா. நான் விடமாட்டேன். இந்த அம்மா யாருன்னு அவளுக்கு தெரியாதுல்ல. நிறுத்திடுறமா? அம்மா நிறுத்திடுறேன். அவரு ரெண்டு நாள் மட்டும் விட்டுரு. திருந்தவே மாட்டே. நீ எப்பவும் திருந்த மாட்டே. நல்ல வேளை பிளாஸ்டிக் பாட்டில். என் பொண்ணோட வாழ்க்கையே அடியோட அழிச்சிட்டல்ல. நீ என்னமா சொல்ற? பேசாத. உன் பொண்ணுதான் இதுக்கெல்லாம் காரணம். உங்களால என் பொண்ணு கூட என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லு. ரெண்டு மூணு நாளாவே இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நான் என்ன செய்யணும்? நானும் என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகணுமா? ஏய் லிசா, கேட்டியா? இவரும் இவர் பொண்ணும் வீட்டை விட்டு போறாங்களாம். எங்க போவீங்க? நாடு தெருவுக்கா? எங்க தூங்குவீங்க? பஸ் ஸ்டாண்ட்லயா? எப்படி சாப்பிடுவீங்க? உங்க அழகான பொண்ணை விற்க போறீங்களா? மல்லிசா, என்ன கோவம் வருதோ? நீங்க ரெண்டு பேரும் எப்படி வாங்க? வீடுதானே? நான் பிரதாப் பேசுறேன். குட் ஈவினிங் சார், நான் தான் லிசா. குட் ஈவினிங். உங்க அம்மா இருக்காங்களா? ஆ, தரேன் சார். அம்மா அம்மா. ம், குருஜி சார் லைன்ல இருக்காரு. வணக்கம் சார். எப்படியோ என்ன கூப்பிடணும் தோணுச்சு. ஒரு ரஃப் டிசைன் போட போறேன், அதுக்கு உங்க பொண்ணோட ரெண்டு மூணு போட்டோ வேணும். நான் மது அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு ஒரு போட்டோ ஷூட் எடுக்கணும், அது ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கலாம். லிசாவோட எல்லா வெரைட்டி போட்டோஸும் அங்க இருக்கும்ல சார்? லிசாவோடது இல்ல, நான் சொல்றது இன்னொரு பொண்ணு. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது குருஜி சார். நான் டயானா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவ என்னால முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுவும் இல்லாம அவளுக்கு கல்யாணம் வேற ஃபிக்ஸ் ஆக போகுது. ஒருவேளை அவங்க வீட்டுல யாருக்கும் பிடிக்கலன்னா? ஓஹோ, லிசாவ நாளைக்கு வேணா நாங்க அனுப்பி வைக்கிறேன். அதை தீர்மானிக்கிறது நீங்க கிடையாது. ஏ லிசா, அன்னைக்கு நீயும் அவளும் ஸ்டுடியோக்கு போனப்ப குருஜி அங்க இருந்தானா? நாங்க கிளம்பும் போது ரிசப்ஷன்ல நின்னுச்சாரு. மயக்கிட்டாளே. கட்டுப்பாடா இருக்கிற அந்த ஆளையே இவ மயக்கிட்டானா? இவ ஃபீல்டுக்கு வந்தான்னா அவ்வளவுதான். ஆன் மேரி, என் பொண்ணு அனாவசியமா பேசாத. உங்க பொண்ணு பெரிய உலக அழகி இல்ல? உனக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். இனி ஒரு நாள் கூட உன்னை இங்க இருக்க விட மாட்டேன். உடனே போ. என் பொண்ணு விஷயத்துல யாரும் இங்க பங்குக்கு வர வேண்டாம். நான் தானே வாடகை கொடுக்கறேன். எவ்வளவு நம்பி இருந்தேவளனா? பூனை மாதிரி இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கா? வாய முறி. நீ அவ கூட போயிடு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கேமா? இந்த இதுல பேலன்ஸ் இருக்கு, அதையும் குடிச்சு தொலை. அதை மட்டும் விட்டுறாத. அம்மா, நான் எங்கம்மா போவேன்? நீ என்ன மன்னிச்சிடுமா? உங்க அப்பன் தோத்துட்டேன். வாழ்க்கையில எதுல எல்லாம் கை வச்சேனோ அது எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருச்சு. நான் வச்ச ஒவ்வொரு அடியும் நாசத்துல தான் முடிஞ்சது. நான் தோத்துட்டேன்மா. உங்க அப்பா தோத்துட்டேன்.
வாழ்க்கையில ஒரு தப்பும் செய்யாதவங்க தான் அதிகமா தோத்து போறாங்க. தினம் திட்டு வாங்கிக்கிட்டு ஒரு பிச்சைக்காரி மாதிரி நான் எப்படிப்பா இங்க இருப்பேன்? உங்களுக்கு எந்த வருமானமும் இல்ல, எனக்கும் இல்ல. உன்னால அந்த விளம்பர படத்துல நடிக்க முடியுமாமா? எந்த விளம்பரம்? தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாம எப்படியாவது அதுல இருந்து தப்பிச்சுக்கணுமா? இன்னும் நாம இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு பொண்ணா பிறந்துட்டமே நினைக்காதம்மா. நீ யார பத்தியும் கவலைப்படாத. நீங்க என்னப்ப பண்ணுவீங்க? அம்மா போன மாதிரி அப்பனும் போனதா நினைச்சுக்கம்மா. அவங்க உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க, உங்களை கொன்னிடுவாங்க. நான் எப்பவோ செத்துட்டம்மா. அன்மேரிக்கும் நமக்கும் எந்த பந்தமும் இல்லம்மா. நம்ம வேற அவங்க வேற. என்ன என்ன பண்ண சொல்றீங்கப்பா? ஒரு ஆம்பளையால வாழ்நாள் பூரா எவ்வளவு குடிக்க முடியும்னு சொல்லுங்க. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதும் நான் நடுத்தருவுல நிக்கிறதுக்கும் நீங்க குடிச்ச அந்த விஷம்தான் காரணம். அதை மறந்துடாதீங்க. ஏய், இப்ப எங்க போற? வெள்ளை புடவை வேற கட்டிருக்க? நான் எங்க போனா உனக்கு என்ன? இப்போ நைட்டு. நான் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நீ உன் அம்மாவும் எங்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு, சாபம் கிடைக்காம இருக்கிறதுக்கு கடவுளை வேண்டிக்கங்க. நானும் வேண்டிக்கிறேன். எங்க போற? போகட்டண்டி. திமிர் பிடிச்சவ, எங்க போயிட போற இந்த கேடுகட்டவ? திரும்பவும் இங்கதானே வந்து நிக்கணும். இவளை வீட்டு வாசப்படி ஏற விட மாட்டேன். இனிமே என் அம்மானு கூப்பிடாத, புரியுதா? லைசா மேடத்தோட சிஸ்டர் தானே? என்ன இந்த நேரத்துல? அது மேடம், நான் ரொம்ப தூரம் போகணும், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உள்ள இருக்காருல்ல ஆனந்த் சார். என்கிட்ட இப்ப பணம் இல்ல. எவ்வளவுப்பா? 40 ரூபாய். இந்தா புடி. சரி மேடம், நான் வர. தனியா வந்திருக்கீங்க? ஸ்டுடியோ ஓனர் இல்லையா? யாரு? எல்லாரும் ஆனந்த்னு கூப்பிடுற அந்த சார் பெங்களூர் போயிருக்காரு, ரெண்டு நாள் லீவு. குருஜின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவரும் இல்லம்மா, சாரோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. அங்க இருப்பாரா? அது எனக்கு தெரியாது. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மழை வர மாதிரி இருக்கு இந்த நேரத்துல. அந்த வீட்டுக்கு இங்கிருந்து ரொம்ப தூரமா? இந்த தெரு கார்னர்ல ஒரு எஸ்டிடி பூத் இருக்கு, அங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. சாயந்தரம் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அந்த ஒரு கால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே தரமட்டமாக்கிடுச்சு, இல்ல? அது யாரோட தப்பு இல்ல சார். என் தலையெழுத்து என்னைக்குமே அப்படித்தான். அந்த தலையெழுத்து அப்படியே இருக்கட்டும். ஈர தலையால தலைவலி வந்துடக் கூடாது. போய் குளிச்சிரு. அதோ அங்கதான் பாத்ரூம் இருக்கு. பொறுமை எழுந்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். எங்க போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் நான் அதெல்லாம் சொல்லியாச்சுல. முதல்ல போய் குளிச்சு துணி மாத்திக்க. உனக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா எனக்கு எப்படி கவனிச்சுக்கணும்னு தெரியாது. அதோ அதுதான். ஹலோ
நனஞ்ச துணியெல்லாம் காய போட்டுட்டேன். இங்க லேடிஸ் ட்ரெஸ் எதுவுமே இல்லையே. அதுக்கு இங்க பொம்பளைங்க கிடையாது, அதனால பொம்பளைங்க உடுத்திக்கிற மாதிரி துணியும் கிடையாது. எனக்கு எப்பவும் வேஷ்டி கைலி கட்டி பழக்கம் இல்லை. நீங்க வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. இப்போதைக்கு அந்த வார்ட்ரோப்ல பர்முடாவும் ஷர்ட்டும் இருக்கும், இப்போதைக்கு அதை போட்டுக்குங்க. சரியா இருக்காது, இருந்தாலும் இப்போதைக்கு இதை போட்டுக்குங்க. வெல்கம் ஜென்டில்மேன். இந்த ட்ரெஸ் என்னை விட உனக்கு தான் ரொம்ப கரெக்டா இருக்கு. வா. சாதம் குழம்புலாம் கிடையாது, ஒரு சின்ன டிஃபனா நினைச்சு சாப்பிடணும். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிக்கலாம், நாளைக்கு வேற ஏற்பாடு பண்றேன். உட்காரு. ரெண்டு நாளைக்கு ஸ்டுடியோ லீவு, அதுக்குள்ள கொஞ்சம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க. வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா இப்ப இருக்கிற எல்லா டென்ஷனும் குறைஞ்சிடும். இந்த விளம்பரத்தை நான் டிவியில மட்டும்தான் பார்த்திருக்கேன், என்னால பண்ண முடியுமா சார்? வாழ்க்கைங்கிறது ஒண்ணுதான் இருக்கு, அதை அழுது தீர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதை ஜெயிச்சு காட்டணுங்கிற தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டாலே போதும், நாம ஜெயிச்சிடலாம். இங்க வேற யாரும் இல்லையா? நீயோ மனசு கஷ்டத்தோட இங்க வந்திருக்க. என்னோட கதைய நான் இன்னொரு நாள் சொல்றேன். எதுவுமே முடிஞ்சு போகல, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அப்படிதான் நினைக்கணும், நான் அப்படிதான். சாப்பிடு. அப்பா, அம்மா, அப்பா மழையில நனைஞ்சிட்டு இருக்காரு. நானே டுண்டி பெரிய அப்பா ஒன்னும் மனுஷன். அவ எங்க போயிருப்பாமா? எனக்கு என்னடி தெரியும்? நம்மளை விட்டு இது வரைக்கும் அவ தனியா எங்கேயுமே வெளியே போனதில்லை. ஃப்ரெண்ட்ஸ்னு அவளுக்கு யாரும் இல்ல. ஒருவேளை ஏதாவது தப்பான முடிவெடுத்திருப்பாளோ. அந்த ஆளால வந்தது எல்லாம். அவரை இவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு உன்னால எப்படிமா முடியுது? நீ தானமா சொல்லியிருக்க, கை குழந்தையா இருந்த என்னை தூக்கிட்டு ரயில்வே ட்ராக்ல சாக போகும்போது அப்பா தினமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. சொந்த மகளை என்னையும் வளர்த்து ஆளாக்கி இருக்காரு. அவரை பத்தி அம்மா இப்படி எல்லாம் பேசுற? கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வாடி. ஹலோ டேனா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இந்த காஃபி உன்னுடைய பழக்கணக்கு தெரியாது. அப்படி பழக்கம்லாம் இல்லை. உட்காரு. அட உட்காருமா.
எப்படி நைட் நல்லா தூங்கினியா? நீ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு காரியத்தை செஞ்சிருக்கேன். ஒன்று, நீ தங்குறதுக்கான ஏற்பாடு. நம்ம ஸ்டுடியோவுக்கு வழக்கமாக வர பொண்ணு இருக்கா கார்த்திகா, அவ கூட பெயின் கெஸ்டாக தங்கிக்க. அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன? அதுதான் சஸ்பென்ஸ். அது என்னங்கிறத நீயே சொல்ல பார்ப்போம். உன்னோட வீட்டுக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணேன். லிசா தான் ஃபோன் எடுத்தா. நான் ஜோசப் கிட்ட பேசணும்னு சொன்னேன், ஃபோனை கொடுத்தா. நான் எல்லா விஷயத்தையும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் மனசு நிம்மதியானார். அப்படி நான் சொல்லலைன்னா அவர் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. பொண்ணை காணுன்னு கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம். நானும் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். ரொம்ப நன்றி சார். சாரி, ப்ளவுஸ் எல்லாம் காஞ்சிருக்கும்ல. நீ குளிச்சுட்டு ரெடியாயிரு, நாம வெளியே எங்கேயாவது போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இங்க சாப்பிடலன்னா நேத்து ராத்திரி வச்சதே கண்டினியூட்டி ஆயிரும். நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? மூணு பீஸ் பிரெட், கொஞ்சம் போல பட்டர் ஜாம், ஒரு முட்டையும் அரை கிளாஸ் பால். ஒரு 22 ரூபா வரும். வேலை கிடைச்சி வருமானம் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா சரி. இந்த கார்த்திகாவோட வீட்டுல வேற நிறைய பேர் இருப்பாங்களோ? ஒரு பழைய நடிகை இருக்காங்க, நாகர்கோவில் வசந்தா. ஒரு நடிகைன்னு சொன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு ஒன்னா நம்ம நடிகை. அவங்களோட பேத்தி தான் இந்த கார்த்திகா. சினிமாவை பத்தி மொத்தமா கரைச்சி குடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆமாசாமி போட்டுக்க. எதுக்குடி இவ்வளவு வெக்கப்படுற? சின்ன பொண்ணு மாதிரி இவ்வளவு காலமா லீலான்னு கூப்பிடுறத கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு. இங்க ஆயாவா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என் பேரை மாத்திட்டீங்க. லோலான்னு கூப்பிடுறத கேட்கும் போது எனக்கு வெக்க வெக்கமா வருது. எனக்கு எவ்வளவு முடி இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்ல. நீ என் கையில கிடைச்சிருக்கிற இல்லையா? யாரா இருந்தாலும் பேரை மாத்தணும் தான் நினைப்பேன். யாரும் கெட்டு போனதில்ல. இப்பெல்லாம் கார்த்திகா பாப்பா கூட போகும்போது என்னையும் நிக்க வச்சிருவாங்க. எங்க? ஃப்ரேம்லதான். நான் பயந்தே போயிட்டேன். போங்க மேடம், நான் அந்த மாதிரி ஆள் எல்லாம் கிடையாது. நீ குழஞ்சதெல்லாம் போதுண்டி, போய் சாப்பிடறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வை. நான் இப்பவே தரேன். அது வந்து ஒரு விஷயம் கேக்கட்டுமா? டெய்லி ஒரே டிஃபன் சாப்பிட்டா உங்களுக்கு போர் அடிக்காதா மேடம்? அப்பப்ப சப்பாத்தி குருமா. போய் நான் சொன்னதை மட்டும் எடுத்து வெயிடி. நம்பிக்கையோட மறுபெயர் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லது. இந்த போர் வார்த்தைகள் எல்லாம் நான் தான் நிறைய சொல்லிருக்கேன், நிறைய ஏர்ல, நிறைய படத்துல. நல்ல ஆட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கேடுகட்டவங்களுக்கு தான் வந்து சேருது. அது குருஜி எழுதினது, அது பெர்ஃபெக்டா இருக்கும். இங்க வந்து உட்காருங்கம்மா, உங்ககிட்ட பேசணும். ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கங்காக்கு நாளைக்கு ஒரு ஆல்பம் இருக்கு, எனக்கு ஒரு டிவி ஆட் இருக்கு. அப்ப இன்னைக்கு இன்னைக்கு நாங்க ஃபுல்லா ஃப்ரீ ஆண்டி. வெட்டி ஆபீசர். அப்ப நீ வீட்டுக்கு போகலையா? இல்ல ஆண்டி, நான் போகல. அம்மாவோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு வேதனையாவும் கோபமாவும் இருக்கும். கிடைக்கிற பணத்துல அவங்களுக்கு ஒரு பங்கு அனுப்பிட்டு தான் இருக்கேன். ஏடிஎம் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் புதுசா இவனோ ஒருத்தன் சேர்ந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். சில பொண்ணுங்களோட வாழ்க்கையில அப்படிதான் நடக்கும். எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் ஒன்னும் புரியாது. ஆண்டி, சைனோரா கம்பெனில இருந்து இங்க தங்கறதுக்கு பெண் கெஸ்டா ஒரு பொண்ணு வரப்போறாளா? அவளும் பாவப்பட்ட பொண்ணுன்னு நான் கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு அவளை ராகிங் பண்ணாதீங்க பிளீஸ். வரட்டுண்டி, நான் அவளை பாக்குறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிறதுனால நாம நாட்டுக்கோழி வாங்கி செய்யலாம். நல்ல கார சாரமா வறுத்து புட்டும் செய்யலாம். லோலா, இந்த கிளவி சாகும் போது நிறைய தேங்காய் மட்டைய போட்டு விட்டணும். மேல போய் வெந்து சாவட்டும். நிறைய புட்டு. ஹலோ. சார், நான் வாசல தான் இருக்கேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்.
ஆமா கங்கா, நீ என்ன இங்க தங்கி இருக்க? ஆமா. குருஜியோட செல்லங்கள் எல்லாரும் தங்கி இருக்க ஒரு பூத் பங்களா இதுதான். ஆ கார்த்திகா, இவங்க தான் நான் உன்கிட்ட சொன்ன அந்த பொண்ணு டயானா. ஹாய். நடந்த எல்லா விஷயத்தையும் நைட்டே உன்கிட்ட நான் போன்ல சொன்னல்ல. என்கிட்ட சொல்லிட்டீங்கல விடுங்க. உங்க பாட்டி இப்போ நடிச்சிட்டு தான் இருக்கங்களா? அப்பப்ப சினிமா வாய்ப்புகளும் வருது. அப்புறம் சேனல்ஸ்லயும் கூப்பிடுறாங்க. உடம்பு எப்படி இருக்கு? எங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுதான் ஸ்ட்ராங் ஜெனரேஷன். அந்த பழைய பக்குவப்பட்ட மனசோட பலம். எப்படியோ இந்த காலத்து வாழ்க்கையில வேணும்னா கடிக்கலாம், கடிச்சு குதற கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகே கார்த்திகா, பை. கார்த்திகா, ஒரு நிமிஷம். எஸ் சார். இங்க பாரு, அந்த பொண்ணுக்கு எது தேவைப்பட்டாலோ அதை என்கிட்ட சொல்லு. அவளுக்கு அது தெரியும். ஓகே சார். நாம தான் அவளை பாதுகாக்கணும். அவ ரொம்ப வெகுளி. நானும் பாவப்பட்ட பொண்ணுதான் சார். அது அங்க போயிட்டு இருக்கலே கங்கா, அவளும் பாவப்பட்ட பொண்ணுதான். எல்லாருமே இந்த குருஜியோட செல்லங்கள் தான். நான் யாரையும் மறக்க மாட்டேன். எனக்கு அது தெரியும் சார். வந்து காபி சாப்பிட்டு போங்களே. லோலாவோட ஸ்பெஷல். அது சிவகங்க சீமதானே? நான் அந்த பக்கமே வரல. அந்த மாதிரி சுபாவம் இல்லாத ஒரு ஆள் இருக்காருன்னா அது நீங்க தான் சார். அந்த நல்ல பேரோட எப்பவும் வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த கார்த்திகா இருக்க பாரு, பாவம் பேயிங் கெஸ்ட் தான். ஆமா, நீங்க சொல்றது உண்மைதா ஆண்டி? இதான் நான் சொன்ன பொண்ணு. பேயிங் கெஸ்ட் தானே? என்னது மறுபடியும் பேயிங் கெஸ்டா? உன் பேர் என்னம்மா? டயானா. டயானா, நல்ல பேரு, ஆனா குழப்பமான பேரு. பயப்பட வேண்டாம். நீ எங்க போறதா இருந்தாலும் எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போ. சொல்றது புரியுதா? சரி. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து சினிமால இருக்கிறவ தான் நாகர்கோயில் வசந்தா. யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். நானே தான் இப்பவும் இருக்க. அப்படி ஒருத்தங்களை பார்க்க வரும்போது புதுசா கால் எடுத்து வைக்கிறப்ப அவங்களுக்கு காணிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டாமா? இத யாரும் சொல்லி தரலையா? ஷூ, கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆண்டி, சாயங்காலம் ஆகட்டுமே. இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. கார சாரமா நாட்டுக்கோழி வறுவலும் புட்டும் தானே நான் செய்யறேன். அப்ப எனக்கு எதுவும் வேண்டாமாடி. டேனா, வா வீட்டை சுத்தி காட்டுறேன். ஏய் வாடி. நல்ல ஷேப்பா இருக்கா இல்லடி லோலா? இதெல்லாம் ஒரு ஷேப்பா? புட்டு மாதிரி ஷேப்ல இருக்கிற உனக்கு அதெல்லாம் புரியாது. மேடம், அந்த ஏஜ்ல ஏன் ஷேப்ப பாராட்டாதவங்கள இல்ல. இப்படி ரொம்ப சிரிக்காதீங்க, புட்டு மண்டையில ஏறிடும். பிரதாப், நான் மினி கால்ல இருக்கேன், கொஞ்சம் வரியா? வாமா. நல்லது பிரதாப், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி மாடலை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஒரு வேலை பண்ணு, முதல்ல இந்த மாடலை ஒரு அஞ்சாறு ஸ்டில் எடுத்துரு, அதை பிறகு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு விஷயத்த பேச வேண்டியிருக்கு. என்ன விஷயம்? ஒரு நிமிஷம், நீங்க வாங்க. நான் ஊருக்கு போய் ரெண்டு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. பரவாயில்லையே ஆன்வேரி, இந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே நம்ம ரெண்டு பேரும் தான். நடு ரோட்டுக்கு வரலையே, உங்க கஸ்டடியில தானே இருக்கா? அவ வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிய காட்டணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஒத்துக்கற டயானா இனிமே என்னோட பொண்ணு மாதிரி. நீங்க அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? சரி, அது இருக்கட்டும். பெங்களூர் போனீங்களா? என்னாச்சு அதை எப்படி சொல்றது பிரதாப்? ஒரு பாவப்பட்ட பையன், மல்லேஸ் கவுடா, ஒரு வாழைத்தண்டு மாதிரி இருப்பான். அவனுக்கு எப்படியாவது இதுல இருந்து விடுதலை கிடைக்கணும்னு அவனை கூட்டிக்கிட்டு நான் ஒரு பீர் பப்புக்கு போனேன். ஒரு மக்கு பீர் வாங்கி கொடுத்தேன், பாய்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். ஒரு அஞ்சு மக்க குடிச்சிட்டு அடுத்த ட்ரெயின்ல ஏறி நான் வந்துட்டேன். என்ன, ஏன் சிரிக்கிற? இது வரைக்கும் எத்தனையோ அப்பாக்களை நான் பார்த்துருக்கேன், ஒன்ன மாதிரி ஒரு அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. என்ன விட்டுரு சாமி, பழைய மாயஜால கதைகள் சொல்லிட்டு இருந்த சினிமாக்கள்ல தெக்னின்னு சொல்லி பயமுறுத்துற ஒரு அறை இருக்கும், அது போல கேடுகட்ட ஒரு அறை தான் இது. பூதம் பேயிலங்க இல்ல, உயிரோட இருக்கிற சில பேய்களோட கண் பார்வை மட்டும் பட்டுட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்ல, இந்த பக்கம் நான் வர்றதும் கிடையாது.
இருந்தாலும் ட்ரெஸ் மாத்தும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். பட்டன் சைஸ்ல கூட கேமரா இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். என் தங்கச்சி லிசாவும் இங்கதானே ட்ரெஸ் மாத்தினா? அதை பத்தி நீ பயப்படாத. இரும்ப வெட்டுற ஆன் மேரி கூட இருக்கும்போது யாரும் பயப்பட தேவையில்லை. ஒன் செகண்ட். ஆ ஹலோ பாலா, எங்க இருக்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு உடனே வா. ஒரு நிமிஷம். ஆ பாலா அங்க வா. சார், நீ என்கிட்ட கேட்டல ஹேண்ட்லூம் ஆட்ல லிசாவா இல்ல வேற யாராவதுன்னு? அதுல நடிக்கிற பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கேன், டயானா. ஓ, அந்த பொண்ணுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். ஓகே, போய் மேக்கப் போட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ளோருக்கு கூட்டிட்டு வந்துரு. நாம ஒரு போட்டோ ஷூட் எடுக்கணும். நான் வெயிட் பண்றேன். ஓகே ஓகே. தேங்க்ஸ் லிசா. அங்க பாரு, அது என்ன பெரிய அதிசயம்! இப்ப எல்லா ஆட்லயும் அவதாரம் இருக்கா? நம்ம வீட்டு செல்ல பொண்ணு பாம்புக்கு பால் வாத்த மாதிரின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கு காரணம் யார் தெரியுமா? இப்ப வாங்கி மறைச்சு பேக்ல வச்சிருக்கியே, அதுதான். கொஞ்சம் வாயை மூடிட்டு தள்ளி உட்காரு, நீ வண்டி எடுப்பா. உங்களை பார்க்காம எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. சுடு தண்ணி, உள்ள போற வழி தெரியுது. கொடுத்து வச்சவர். உங்க பொண்ணை பத்தி நினைச்சு ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உங்க அருமை பொண்ணு டயானா சந்தோஷமா தான் இருக்கா. என் அம்மா என் தங்கச்சின்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தவ 100 அடி உயரம் கட் அவுட்ல இருக்கா. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் திங்கிறதுக்கு தூங்குறதுக்கெல்லாம் நான் செஞ்சம் பாரு, அதுக்கான பலன். லிசா, விட்டது எல்லாம் திரும்பவும் பிடிக்கணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எந்த விளம்பரமா இருந்தாலும் சரி, ஜட்டையானாலும் சரி, பாடியானாலும் சரி, சோப்பானாலும் சரி. மாடி இங்க வாமா. என் மேல உனக்கு வருத்தமாமா? கோவம்லாம் எதுவும் இல்லப்பா, எனக்கு ஆழனும் போல இருக்கு. லோலா, தொட்டுக்க ஏதாவது குடுடி. பொட்டு கொண்டு வரட்டுமா? பொட்டு வந்து தொட்டுக்க கொண்டு வா. புட்டா, நீ ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு. மேடம், இதுல கொஞ்சம் ஊத்துங்க மேடம். மகளே, நீ வீட்டுக்கு போய் உன் புருஷனையும் கூட்டிட்டு வா, அப்ப நான் உனக்கு கேட்டத கொடுப்பேன். நீ ஆசை தீர குடிக்கலாம். கணவர், நீ இன்னைக்கு காலையில ஒருத்தன் கூட பைக்ல வந்தியே, அவன் யாரு? அதுதான் என்னோட கணவர். எங்கிட்ட போய் சொல்லாதடி லோலா. ஊத்துறீங்களா? உனக்கு நிஜமாவே புருஷன் இருக்கானா லோலா? இருந்தா நான் இங்க வந்து குப்பை கொட்ட போறேன். ஊத்துங்கம்மா. இங்க பாருங்கம்மா, நீ உட்காரு லோலா. நான் இங்க நின்னுக்கிறேன் மேடம். இன்னைக்கு பாடம் என்னன்னா கவனமா கேட்கணும். பொதுவாவே இந்த ஆம்பளைங்க பாவம், ஆனா அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. தன்னை பெருசா நினைச்சு நெஞ்ச நிமித்தி நடப்பாங்க. அவங்க கையில கிடைச்சோம்னா நம்ம சக்கையாயிடுவோம். அவங்கள தூண்டி விடுற மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்ம இப்ப கிடைப்போம், இப்ப கிடைப்போம்னு நினைக்கணும். சாகர வரைக்கும் நம்ம பின்னாடியே இருப்பாங்க. கேட்டுக்கிட்டீங்களா நான் சொல்லி கொடுத்த பாடத்தை? கொடுத்து கொடுத்து அழிச்சுக்காதீங்க. அவங்கள கைக்குள்ளேயே வச்சுக்க பாருங்க. இனிமே போய் படுத்துக்கங்க. லோலா, புட்டு எடுத்து வை, 2-3 கோழி துண்டு எடுத்து வறுத்து வை, ஒரு ஜக்குல தண்ணி கொண்டு வந்து வை. ஆசமா பூச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. வீட்டுல அப்பா, அது போகட்டும், அவர் ஆம்பளை நினைச்சுக்கலாம். எங்க அம்மா ஃபுல் டைம் ட்ரிங்க்ஸ்ல தான் இருப்பாங்க. இங்க இந்த பாட்டி அம்மாவும் அப்படித்தான். எனக்கு என்னமோ எல்லாம் ஒரே மாதிரிதான். டெய்லி 3 பியர், அப்படி இல்லைன்னா அரை பாட்டில் பிராண்டி.
எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய பொம்பளைங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நிறைய குடிக்கிறாங்க. பொம்பளைங்களும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம சமூகம் எங்கதான் போய் நிக்கும்? நாசமா போயிடும், ரொம்ப நாசமா போயிடும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலா இருக்க வேண்டிய அம்மாவே இப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு வர்ற பொண்ணுங்க சுவாஹா. நல்ல வேளை எனக்கு குழந்தைங்களே இல்ல. ஏன் லோலியக்கா இந்த மாதிரி எல்லாம்? குற்ற உணர்ச்சியில இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப தப்பு பண்ற பொம்பளைங்க தான் இந்த மாதிரி ஆயிடுறாங்க. எல்லாமே பறி போன பொம்பளைங்களும் இந்த மாதிரி ஆயிடுறாங்க. என்ன மாதிரி நல்லா தண்ணி அடிக்கிற பொம்பளைங்களை பார்க்கும்போது நினைச்சுக்க, முக்கா வாசியும் நிறைய தப்ப உள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க சுய வாழ்க்கையே வெறுத்திருப்பாங்க. நான் கூட சீக்கிரமா குடிக்க ஆரம்பிச்சிருவேன்னு தோணுது. உன்னை கொண்டுடுவேன். மனசோட கற்பு அதுதான் முக்கியம். காதலிச்சவன மனசுல நினைச்சுக்கிட்டு புருஷனோட படுத்துட்டு இருக்கிற எத்தனையோ பொம்பளைங்களை நான் பாத்திருக்கேன். நான் எவ்வளவு வீட்ல ஹோம் நர்ஸா வேலை பார்த்திருக்கேன். கடவுளே, இவரா? என்ன சார் இது, ஆள் அடையாளம் தெரியாம அப்படியே மாறிட்டீங்க? எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. நான் இப்ப கூட ஒரு தடவை போயிட்டு வந்தேன். எங்க? அங்க சவுதிக்கு. கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் எனக்கு இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க நிம்மதியா திரும்பி வந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, ஆனந்த் சாரும் குருஜியும் எங்கப்பா? பழைய மாதிரியே தானா? இங்க எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பிசினஸ்ல எப்படி போகுது? எப்ப பாரு பவர் கட்டு. இந்த கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு பத்திரத்தையே அடமானம் வைக்க வேண்டியதா இருக்குப்பா. இருக்கிற ஃபேனையே அவங்க போடுறதில்ல, அப்புறம் புதுசு எப்படி வாங்குவாங்க? அதனால நான் புதுசா இருக்கிற ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டேன். இருக்கிறத எப்படியாவது வித்தாகணும். இதையெல்லாம் வச்சு முஸ்தபா தோத்துருவான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. வா. எங்க? இது என்னது, பொண்ணுங்களோட பிராவா? ஆமா, எத்தனை பவர் கட் வந்தாலும் பொண்ணுங்களால இதை தவிர்க்கவே முடியாதே. இல்ல, சரி, நான் வந்த விஷயத்த சொல்றேன். இதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும். அன்னைக்கு ஏதோ தமாஷுக்கு சொன்ன, அதை நீங்க நிஜம் நினைச்சுக்கிட்டீங்களா? இல்ல இல்ல, அந்த மாதிரி நினைக்கல. இதுக்கு பேர் வைக்க வேணாமா? பேரெல்லாம் வச்சாச்சு. ஒரு அழகான பேரை வைங்க, ஏன்னா பொண்ணுங்க வாயில வரணும்ல. சொல்லுங்க, என்ன பேரு? மூணு நாலு எழுத்துக்கள் இல்ல, 15 எழுத்துக்கள். 15 எழுத்துக்களா? அப்படி என்ன பேர் அது? Yours faithfully, under garments. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை கிட்ட இந்த ப்ராடக்ட காட்டி Yours faithfully னு ஒரு வார்த்தை சொன்னா, அதுக்கப்புறம் வேற கேப்ஷன் வேணுமா வில்லியம்ஸ்? எப்படி இருக்கு? உண்மைதான். இதை விட வேற என்ன faithful வேணும்? நீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆள் தான் சார். நல்ல சூப்பரான பேரு. ஆனா ஒரு விஷயம், அந்த பொண்ணு தான் இதுல நடிக்கணும். யாரு? என் ஃபேன் விளம்பரத்துல வந்து நடிச்சதே ஒரு பொண்ணு. அதே பொண்ணு வேணும். அந்த பொண்ணு தான் கண்டிப்பா நடிச்சே ஆகணும். என்ன சொல்றீங்க? உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, நான் நியூ ஜெனரேஷன் பசங்களை வச்சு தாராளமா எடுத்துக்கிறேன். அது யாரு? நியூ ஜெனரேஷன், அதானே இப்ப ட்ரெண்ட். ஊதா கலர் ரிப்பன், அந்த மாதிரி ஏதாவது. அந்த பாட்டுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு, நிறைய இருக்கு. இங்க பாரியா, இது ஒன்னும் புதுசா கண்டுபிடிச்ச பாட்டு கிடையாது. இதெல்லாம் அந்த காலத்திலேயே ரொம்ப பிரபலமான கானா பாட்டுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படியே ஆகட்டும், எல்லாம் உங்க விருப்பம் தான். அப்போ எப்ப ஆரம்பிக்கலாம்? எனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவேன். ஓகே, ஒரு நாள், ஒரே ஒரு நாள். அப்புறம் நீங்க முன்னாடி பார்த்த முஸ்தபா கிடையாது, இப்ப வேற முஸ்தபா. ஒன்னும் புரியலையே. புரியுதா வில்லியம்ஸ்? பேரை மட்டும் மறந்துடாதீங்க. Yours faithfully, பிராக்கள் மற்றும் சட்டிகள், உரிமையாளர் உஸ்தாத் முஸ்தபா கான். என்னங்க மேடம், கார்லாம் வாங்கிட்டீங்க போல, ட்ரீட் இல்லையா? டிரைவரா? என்ன பேரு? தங்கச்சி அங்க இருக்காளே, கிளாஷ் ஆகுமா? தம்பி புதுசு இல்ல, சொன்னா புரியாது. குட் மார்னிங். என்ன இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் இருக்கா? யாரும் எதுவும் சொல்லையே. ஒரு கோதுமை மாவு பத்தி சொல்லியிருந்தாங்க, அது தள்ளி வச்சிட்டாங்க. இன்னைக்கு வேற ஷூட், உங்க தங்கச்சி தான் மாடலு. யாரு? லிசாவா? அவ மறுபடியும் வந்திருக்காளா? வந்திருக்காங்க, டிரெஸ்ஸிங் ரூம்ல இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஆடு. குருஜி என்கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்லலையே. குருஜி சார் எடுக்கல, பாலா மேடம் எடுக்கிறாங்க. தங்கச்சி நீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, பார்க்க வரீங்களா?
யுவர்ஸ் ஃபேட்ஃபுல்லி. பிரம்மாதமா இருக்கு. நான் இத தச்ச மாதிரியே ஷாஜி அண்ணா. கொஞ்சம் வெளியேறுங்க, நான் இப்ப வரேன். பாத்தல்ல நான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல இருந்த இனிமே இது கூட இல்லாம போகலாம். என்னோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? தயானா மேடம், ராஜகுமாரி, லேட்டஸ்ட் ஸ்டார் மாடல். லிசா பேசாத, இனிமே நான் உன்னை எப்பவுமே பார்க்க கூடாது. லிசா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போ. நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத நீ பார்க்க வேண்டாம். என்ன நம்பி ரெண்டு பேர் இருக்காங்க, உன்னோட அப்பாவும் என் அம்மாவும். அவங்கள காப்பாத்தி ஆகணும்ல. நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. இங்க பாரு சாமிண்ணா, கொஞ்சம் அங்க வந்து பாருங்க. நீ சுஸ்மிதா சென்னு, ஐஸ்வர்யா ராயி, ரம்பா, யாரு பிரச்சனை பண்ணாலும் சொல்லு, நான் வந்து தீத்து வைக்கிறேன். ஆனா இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல என்னால பிரச்சனை தீக்க முடியாது. அக்கா வந்ததும் தங்கச்சி முகம் தக தகன்னு எரிஞ்சது. என்ன வில்லியம், யார் அந்த பொண்ணு? பைசா செலவு பண்ற என்ன பார்த்து போ வெளியேன்னு சொல்றா? யாரவா? அவதான் டயானா, நம்ம லிசாவோட அக்கா. அப்படியா? செம ஃபிகரியா. தங்கச்சியை விட அக்கா கறி சூப்பரா கிடைக்குமா? கிடைக்குமா? எதுக்கு நடிக்கிறதுக்கு? ஒருத்தியை வச்சு மேல இருக்கிறத எடுக்கலாம், இன்னொருத்தியை வச்சு கீழ இருக்கிறத எடுக்கலாம். காசு இருக்குன்னு தெரியும், நீ ப்ரொடியூசர்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நம்ம பிளான் பண்ண மாதிரி எடுத்தா போதும். போதும்னா சரி. அப்புறம் வில்லியம்ஸ், குறிஞ்சி தானே எடுத்துட்டு இருக்காரு? சாரோட அசோசியேட் பாலா. பொண்ணு ரொம்ப அருமையான பொண்ணு, பார்க்க நல்லா தான் இருக்கா. அதே மாதிரி எடுத்தா பரவாயில்ல. அவங்க எதை பிடிக்கணுமோ அதை பிடிப்பாங்க. அட கடவுளே. என்ன ஃப்ளெக்ஸ் இவ்வளோ லேட்டா? ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தேன் லீவ் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு. என்ன திடீர்னு லீவ் போடுற? நான் ஏற்கனவே சொன்னல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. ரொம்ப அழகா இருப்பா, அவ ஒரு மாடலிங் கேர்ள். யாராவது கொத்திக்கிட்டு போறதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான். டே, அது உனக்குன்னு எழுதியிருந்தா அது உன்னை விட்டு எங்கேயும் போகாது. எப்போ என்ன நடக்கும் தெரியாதுல்ல, நான் பாத்துக்கிறேன். நான் அவளுக்கு கால் பண்றேன். சரி, நீ பேசு. இரும்படிக்கிறதுல ஈக்க என்ன வேலை? நீ விருப்பட்டா விருப்பம் இல்லனா இந்த ஃபெலிக்ஸ் இனிமே கண்டிப்பா தொந்தரவு பண்ண மாட்டான். வர அன்னைக்கு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். இங்க பாருங்க, என் லைஃப் இப்ப ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்கா. யாரோட தப்புன்னு தெரியல, ஃபேமிலியில நிறைய பிரச்சனை இருக்கா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா என் அம்மாவும் என் அப்பாவும் பாவம், நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லல, நான் உங்களுக்கு பதில் சொல்றது அவ்வளவு ஈஸி இல்ல. நான் இங்க இருக்கேன். நான் ஸ்டுடியோக்கு போயிருந்தேன். உட்காரு.
அங்க ஏதோ ஒரு ஆட் போயிட்டு இருந்தது. தெரியும், ஏதோ இன்னர் கார்மெண்ட்ஸ் ஆடா. நிசா தான் மாடல்னு தெரிஞ்ச உடனே நான் பாலாவை பார்த்துக்க சொல்லிட்டேன். அவன் முதல்ல என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டா, அப்புறம் அழுதுட்டே இருந்தா. அவளை நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு வேற யாருமே இல்ல. அவளுக்கு உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் ஒரே வழி. இந்த மாடல்ஸ்க்கெல்லாம் குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு, பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி. அந்த காலம் முடியறதுக்குள்ள செட்டில் ஆயிடணும். சினிமா நடிகை மாதிரி இல்ல, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பாத்தியா, முன்ன மாதிரி இருந்தா லிசா இந்த ஆட்ல நடிச்சிருக்கவே மாட்டா. இப்போ எதுலையும் நடிக்கிறதுக்கு அவ தயாரா இருக்கா, அது ரொம்ப தப்பு. இந்த ஆனந்துக்கு பின்னாடி ஒரு பயங்கர மோசமான கூட்டமே இருக்கு. எனக்கு தெரியும் சார். தயனா, நீ வீட்டுக்கு போகணும் பழைய பாசத்தோட. அவங்க எவ்வளவு மோசமா நடந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். லிசா லைஃபை செட்டில் பண்ணணும். அதுக்கான பொருளாதாரம் உன்கிட்ட இருக்குல்ல? எல்லாம் இருக்கு சார். உனக்கு தேவைப்பட்டா நான் தரேன். ஐயோ, தப்பா எடுத்துக்க வேண்டாம். உன் சம்பளத்துல நான் பிடிச்சிருவேன். கொஞ்சம் மல்டி நேஷனல் ஆட் வந்திருக்கு. இந்த மல்டி நேஷனல் கம்பெனியை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம கவலையே இல்லை. இது யார் சொன்னா? நான் கேள்விப்பட்டேன் குருஜி. பிரதாப் அனுப்பின ஸ்டோரி போர்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் டயானாவின் ஒர்க்கு ஆனந்துக்கு தானே கிடைக்கும். அதை சொல்ல முடியாது. கோடி கோடியாக செலவழிக்க வேண்டியதா இருக்கே. அதுக்கு முன்னாடி அவளை பதம் பார்த்துடணும். பழனி முருகா, அது பெரிய பிரச்சனையாயிடுமே. குருஜிக்கு ஆரம்பத்துலேருந்து என்ன நல்லா தெரியும். அது கை நழுவிருச்சுன்னா அப்புறம் ஜென்மத்துக்கும் கிடைக்காது. சின்னதாக ட்ரை பண்ணுறோம் தெரிஞ்சாலே குருஜி என்ன வெளியில் அனுப்பிடுவார். டயானாவை கூட்டிகிட்டு வரும்போது ஆனந்தோட அக்ரிமெண்ட்டே அதானே. அது மட்டும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஒரு குருஜி போனால் 1000 குருஜிகள் வருவாங்க ஐயா. ஏகப்பட்ட ஐடியாஸை வச்சுக்கிட்டு எந்த வேலையும் இல்லாமல் ஊரை சுற்றிட்டு இருக்காங்க பசங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே பாரு, இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறையா வரும்னு உங்கள் ஆனந்த் கிட்ட சொல்லு. அப்படின்னா இதுக்கு ஏதாவது கோல்மால் பண்ணும் சார். இதில் ரெண்டு பேரையும் மாட்டி விட்டுறாது. இருக்கு இருக்கு, ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி உன்னோட ஆனந்த கன்வின்ஸ் பண்ணுவோம். அப்புறம் சாமி, என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது கஷ்டமா? முடியலன்னா சொல்லுங்க, நாங்கள் விலகிக்கிறோம். வேண்டாம் வேண்டாம் வாரிய சார். அசோக்குது எத்தனை லட்சம் ரூபா அந்த பிஸ்னஸில் இருக்குன்னு தெரியுமா? இந்த ஸ்டுடியோவோட பத்திரம் யார்கிட்ட இருக்கு? போய் விவரமாக சொல்லு உங்கள் முட்டாள் ஆனந்துக்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இந்த சாமி பார்த்துக்கிறேன். எதுக்குடி நீ வீட்டில் இருக்கும்போது புது ட்ரெஸ் போடு, பழசை எடுத்து போடு. நீ ட்ரை கிளீன் பண்ண போனியா? நீ ஏண்டி போன? டிரைவர் கிட்ட கொடுக்கலாம்ல. நீ அழாதம்மா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாமா. உங்க முகத்தில் முழிக்கிற அருகதை எனக்கு இல்லம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. வயசுக்கு வந்த பொண்ணை வச்சிருக்கிற எந்த அப்பாவும் இப்படி இருக்கக்கூடாதும்மா. அதெல்லாம் பரவாயில்லப்பா, எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இன்னும் நான் எவ்வளவு நாளமா உயிரோடு இருக்க போறேன்? நான் சொல்றது கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் நல்லா இருக்கலாம். கண்டிப்பா நான் கேக்குறேம்மா. தப்பு பண்ணிட்டம்மா. ஊர்ல எந்த பக்கம் போனாலும் மரியாதை கொடுக்கற ஜனங்க அவ்வளவு மதிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்க எனக்கு அடி சறுக்குச்சுன்னு இதுவரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியலம்மா. ஒன்னா நஷ்டமாயிட்டு இருந்துச்சு. முதல்ல அம்மா, அப்புறம் என்னோட சொத்துக்கள்,
அதை காப்பாத்திக்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுத்தது பாழ போன குடியத்தாம்மா. அப்புறம் அதுலேருந்து என்னால் மீளவே முடியல. இந்த அப்பாவை நீ மன்னிச்சிடுமா? இதுக்கெல்லாம் ஒரு வழி ரெடி பண்ணிட்டு தான்ப்பா நான் வந்திருக்கேன். அப்பா, லிசா எங்க இருக்காப்பா? அங்க எங்கேயாவது இருப்பாங்க அம்மா. அவ இப்ப முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப பாவமாயிட்டா. அவங்க ரெண்டு பேரும் அப்பாவிங்கம்மா, அவங்கள நீ வெறுக்காத. அவங்களுக்கு இந்த உலகத்துல வேற யாரும் இல்லம்மா நம்மள தவிர. யாரையும் வெறுக்கிறதுக்கு எனக்கு தெரியாதுப்பா. கார்சத்தை கேட்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் யார் வந்திருக்காங்கன்னு. எப்படி இப்படிப்பட்ட வாசனை இப்போ இந்த வீட்டுல இல்ல? ஸ்டுடியோல இருந்து வரும்போது கூட இதே வாசனை தான் இருந்துச்சு. இந்த போட்டோவை ஏன் இங்க மாட்டி வச்சிருக்க? நான் யாருன்னு என்னை உணர்த்திக்கிறதுக்காக இதை வச்சிருக்கேன். இப்படி எல்லாம் நடிச்ச பணத்துல இருந்துதான் 2 மாசம் வாடகை கொடுத்துருக்கேன். லேப்டாப்பை வித்து 1 மாசம் வாடகை கொடுத்துட்டேன், இன்னும் பாக்கி இருக்கு. எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட முடியாம அவன் காலில் விழுந்து கெஞ்சி அழுதா. 2 நாளைக்காக 1 நாளுக்கான பலன் கிடைச்சிருச்சு. எனக்கு ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? எப்பவும் இந்த மாதிரி இல்ல, அடிக்கடி இப்படி ஆயிடுறாங்க. அரிசி பருப்பு எல்லாம் இருக்கா? கொஞ்சம் இருக்கு, ஆனா கேஸ் தீந்து போய் 2 நாள் ஆச்சு. லிசா, நம்ம அப்பாவால எதுவுமே செய்ய முடியாது. அம்மாவும் இப்ப அப்படி ஆயிட்டாங்க. இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணான எனக்கு சில கடமைகள் செய்ய வேண்டியிருக்கு. இப்ப எங்கிட்ட அதுக்கு தேவையான பணமும் இருக்கு. அதுக்கு என் தங்கச்சி நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும், என் கூடவே இருக்கணும். அக்கா அழாத லிசா, நம்மளோட இந்த வாழ்க்கை அழுது முடிக்கிறதுக்காக இல்ல. அக்கா, அன்னைக்கு இருந்த நிலைமையில நான் உன்னை என்னெல்லாமோ பேசிட்டேன் அம்மாவோட சேர்ந்து. ஆனா இந்த வீட்டை விட்டு நீ போனதுக்கு அப்புறம் நாங்க யாரும் நிம்மதியா 1 நாள் கூட தூங்கினதில்ல. வாசல் பக்கமா சின்ன சத்தம் ஏதாவது கேட்டா கூட உடனே நாங்க ஓடி வந்து பாப்போம். ஏதாவது ஆட்டோ சத்தம் வாசல் பக்கம் கேட்டா போதும், அம்மா ஓடி வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாரும் இங்கிருந்து போயிடலாம். அப்போ அம்மா அப்பா அவங்களும் தான். அப்படி ஒரு நிலைமையில அவங்க இப்ப இல்லையேக்கா. அதிக அளவிலான குடிப்பழக்கம் அவங்க ரெண்டு பேரையும் சுய நினைவையே இழக்க வச்சிருச்சு. ஆல்கஹாலிக் டிப்ரெஷன், ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிடும். ஒரு டிஅடிக்ஷன் சென்டர்ல எல்லாத்தையும் நான் விசாரிச்சிட்டேன், எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன், சீக்கிரம் குணமாயிடுவாங்க. அவங்களே டி அடிக்ஷன் சென்டருக்கு அனுப்பிடுவேன். அப்ப என்ன, உனக்கு தான் நான் இருக்கேனே, உன்னை நான் ஏன் கூட கூட்டிட்டு போயிடுவேன். ரெடியாரு. இதுதான் ஹவுஸ் ஓனரோட போஷன், அதுதான் நம்ம வீடு. வா. ஹலோ. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? செல்லு ஏன் ரீச் ஆகல? என்னாச்சு? நான் தான் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். கால் பண்ணி உனக்கு கிடைக்கலன்னதும் குருஜி எனக்கு கால் பண்ணி கேட்டாரு. அம்மாவையும் அப்பாவையும் டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்துட்டேன், அவங்கள அப்படியே விட்டுட்டு வர முடியாது இல்லையா. இது யாருன்னு தெரியுமா? இவதான் என் தங்கச்சி. எனக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னு பாக்குறியா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்ல நடிச்சோம், அப்ப தெரியும். எங்க நம்மளோட ஸ்டார் நாகர்கோவில் வசந்தா மேடம்? இது டூப்ளிகேட்னு நினைக்கிற ஒரிஜினல் ஃப்ளேவரே இல்ல. அந்த பையன் ஏமாத்திட்டான் லோலா. நீயும் வேணும்னா ஒன்னு எடுத்துக்க. உன்னோட அந்த பாவம் எனக்கு வேண்டாம். எனக்கு இப்ப வேண்டாம் மேடம், கடைசியா பாத்துக்கலாம். அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? வா உட்காரு. இன்னைக்கு உன்னோட வொர்க் எப்படி இருந்தது? ஒரு கேவலமான ஆல்பம். அப்படின்னா ஹீரோ ப்ரொடியூசரா தான் இருக்கும். ஆமா, கரெக்ட்டா சொன்னீங்க. பேமெண்ட் கொடுத்துட்டாங்களா? 1000 ரூபாய் கொடுத்தாங்க. பரவாயில்லையே, பகல்ல மட்டும்தான ஷூட்டிங் இருந்திருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க கொடுத்து வச்சவங்க. அந்த காலத்துல ஒரு படம் முழுக்க நடிச்சாலும் 5000 ரூபாய் கிடைக்காது. அது இருக்கட்டும், ப்ரொடியூசர் ஏதாவது கேட்டாரா? பல தடவை. அப்புறம் நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை அப்படியே செஞ்ச. என்ன பாடம்?
அவங்கள வெறுப்பேத்தி விட்டு நான் வந்துட்டேன். என்ன ஆண்டி இது? நீங்க தானே எங்களோட ரோல் மாடல். இத பார்த்து நாமளும் கத்துக்கணுமா? இத பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா கொன்னே போட்டு கொண்டு போட்டுருங்க. இது யாரு? நம்ம வீட்டுக்கு புது விருந்தாளியா வந்திருக்கிறது. இவதான் பாட்டிமா, என் தங்கச்சி. ஓ எலிசபெத், உன் கூட வந்துட்டால நல்லதா போச்சு. நம்ம வாழ்க்கையே ஒரு சின்ன வட்டம்தான், இதுல யார்கிட்டயும் கோவப்படக்கூடாது, அதுவும் கூட பிறந்தவங்க கூட. குளிச்சு துணிமணி மாத்திரம் பழக்கம்லாம் இருக்கா எலிசபெத்? அதெல்லாம் இருக்கு. நான் வரும்போதே குளிச்சுட்டுதான் வந்தேன். இருந்தாலும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கல, எவ்வளவு அழகா இருந்தாலும் பொலியூட்டன் ஆகும். பொலியூட்டன் சொன்னது புரிஞ்சது இல்ல? பழைய பத்தாம் கிளாஸ் இல்ல? என்ன எதுக்கடி கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு பாடமா இது? அனுபவத்துல அம்மாங்க சொல்ற எல்லா விஷயமும் ஞானமும் ஒரு பாடம்தான். தெரிஞ்சுக்கங்க, பொண்ணுங்களுக்கு இருக்க வேண்டிய மூணு குணங்கள். ஒன்னு, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் சுத்தமா இருக்கணும். ரெண்டு, உடம்பு முழுக்க நல்ல வாசனையோட இருக்கணும். மூணு, நாம பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து பதமா பேசணும். இந்த மூணு குணம் இருக்கிற பொண்ணுங்க பார்க்க ரொம்ப மாதிரி இல்லைன்னாலும் தம் புருஷனை அவளுடைய உள்ளங்கையிலேயே வச்சுக்கிறவளாய் இருப்பா. மற்றதுங்கள்லாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்க. புரிஞ்சுகிட்டீங்களா? வட்ட முகமும் பெரிய கண்ணும் வெள்ளை நிறமும் கோவப்பழம் மாதிரி உதடும், ஆனா வாய திறந்தாங்கன்னா கூவம் மாதிரி அவங்க வாயில இருந்து நாத்தம் அடிக்கும், காதலிக்கிறவன் ஓடிடுவான். சிலருக்கு தலையில இருந்து பாதம் வரைக்கும் நல்ல நீளமான முடியா இருக்கும், ஆனா பக்கத்துல போகும்போது மயக்கம் வர்ற மாதிரி நாத்தம் அடிக்கும். பஸ்ல ஏதாவது அவங்க பின்னாடி நின்னா வாழ்க்கையே வெறுத்து போயிடும். பார்த்த உடனே கண்ணை செமிட்டாத அளவுக்கு அழகான பொண்ணுங்களும் இருக்காங்க. பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களை பேசுவாங்க, 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேக்கும். பொண்ணுங்க கேர்லெஸ்ஸா இருந்தா நாரும். நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், பொண்ணுங்க கெட்டா குடும்பமே கெட்டு போயிடும். இன்னைக்கு பாடம் முடிஞ்சு. தூக்கம் இல்லையா? எனக்கு சில முக்கியமான வேலைங்கள்லாம் இருக்கு. நீங்க எல்லாரும் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. லோலா, லிசா வா. என்ன நீ இப்படி ஆடிக்கிட்டே வர? அது வந்து இப்பவே 4 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நைட்டுக்கு டிஃபன் சாப்பிடுறதுக்கு வயித்துல கொஞ்சம் இடம் பாக்கி வச்சிருங்க. ஹலோ. ஆமா சார், கார்த்திகா தான். ஓகே, நான் ரெடியா இருக்கேன் சார், வண்டி அனுப்பிவிடுங்க. யாருக்கா? நாளைக்கு மறுநாள் ராட் ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா அது நாளைக்கே இருக்குன்னு வர சொல்றாங்க. ஐயோ, டயானா கூட வெளியே போகிறதுக்கு 2-3 பிளான் போட்டு வச்சிருந்தனே. வா, அவகிட்ட போய் சொல்லிடலாம் ஷூட்டிங் போகணும்னு. ஏய் நீயும் வாடி, எனக்கு தனியா போக பயமா இருக்க. வா. நாளைக்கு உன் கூட வெளியே வர முடியாது, எனக்கு ஷூட் இருக்கு. ஓகே, குட் நைட். டயனா, நான் தான் ஃபிலிக்ஸ். எனக்கு லீவ் கிடைச்சிச்சு, டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வர 16ஆம் தேதி காலையில 11 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துடுவேன். 2 வீக்ஸ் தான் லீவு. நாங்கள் திரும்ப போகும்போது கண்டிப்பா நீ அங்கே இருப்பல்ல? கண்டிப்பா ஃபிலிக்ஸ், இட்ஸ் மை வேர்ட். யா, ஆல் ரைட், குட் நைட். அவளோட அக்கா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. ஏண்டா, நீ என்ன அவ அக்காவைய கல்யாணம் பண்ண போற? சும்மா இருங்க, அவ இப்ப அவங்க அக்கா பாதுகாப்புல இருக்கா.
ஓஹோ, அப்பனா நானும் லீவ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். லிசா, இங்க வா. நான் இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கனா இல்லையான்னு சொல்லுக்கா. எப்படி இருந்தாலும் என் தங்கச்சி அழகுதான். வந்து உட்காரு. அது வந்து நம்ம வாழ்க்கையோட முக்கியமான விஷயத்த பத்தி நான் இப்ப உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். எனக்கு கேக்கும் போதே பயமா இருக்கு. வாழ்க்கைய பத்தி எதை சொன்னாலும் பயமா இருக்கு. உன் கல்யாணத்தை நான் பிக்ஸ் பண்ண போறேன். இப்ப ரொம்ப முக்கியம். அப்பாவும் அம்மாவும் டி அடிக்ஷன் சென்டர்ல 3 மாசமா வாடகை பாக்கி. அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் பாத்துக்கிறேன். நீ நான் சொல்றத கேட்டு என் கூட இருந்தா மட்டும் போதும். ஆனா அக்கா என்னடி நீ இருக்கும் போது நான் எனக்கு இன்னும் 1 வருஷம் வேணும். அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்கணும். அது வரைக்கும் நானும் இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறேனேக்கா. நம்ம இழந்த எல்லாத்தையுமே திரும்ப மீட்கணும்லக்கா. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த அலைன்ஸ் விட்டுட்டோம்னா பிலிக்ஸ் கையை விட்டு போயிடுவான். அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. பிலிக்ஸ் கிட்ட நம்மளை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த மாடல்ஸை பத்தி சொல்லணும்னா ஹார்டிங்ஸ்லயும் ஸ்கிரீன்லயும் மட்டும் பாக்குறதுக்கு தான் ஆளுங்க விருப்பப்படுவாங்க. இல்லைன்னா ஒரு நைட்டு வாழ்நாள் பூரா கூட வரமாட்டாங்க. பிலிக்ஸ் கொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம்தான். ஏ அக்காவை போய் நான் லூசுன்னு சொன்னேன். சரி, நீ இப்ப நான் சொல்றத கேளு. பிலிக்ஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ண. ஓ, கைனால முடியாது. நீயே கால் பண்ண. அப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. கூட்டிட்டு எதை கொடுத்தாலும் மீதி வச்சிடறான். அனு, இங்க இருக்கியா? கண்ணு, இந்த ஓர்ஸை கொஞ்சம் குடிச்சிரு. இன்னைக்கு நம்ம லஞ்ச் வெளியே தான். அப்ப டின்னர்? அதுவும் கண்டிப்பா வெளியில தான். யார் வந்திருக்காங்க? யாரு? நான் இங்க வந்திருக்கும் போது கெஸ்ட் யாரையும் வர வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. நான் பாத்துட்டு வரேன். ஆஹா, வெல்கம் வெல்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? லிசாவை மறுபடியும் இப்படி பார்த்ததுல சந்தோஷம். எனக்குண்ணா? ஆமா, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போறா. ரொம்ப நல்ல விஷயம். விவரமா நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அனு வா. இது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, உங்க பொண்ணு அனுபமா. போர்டிங் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா. ரொம்ப சரியா சொன்ன. நாளைக்கு திரும்பி போயிடுவா. அனு, இங்க வா. நான் யாருன்னு தெரியுதா? நாங்க போனதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட கேட்டா போதும். இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி வந்துருச்சு. மொத இன்விடேஷன் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு லிசா சொன்னா. கடவுளுக்கு கொடுக்கற மாதிரின்னு நானும் சொல்லிட்டேன். கடவுளே, இந்த நல்லா இருமா. அனுவையும் கூட்டிட்டு வந்துருங்க. அனுகுட்டி, மறக்காம வந்துருனா? ஓகே சார், பாய். ஓகே பா. ஒரு நிமிஷம். நாளை மறுநாள் கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் ஊருக்கு போற வரைக்கும் 24 மணி நேர சேவையா நானும் என்னோட காரும் உங்களுக்காக உழைக்க போறோம். டயானா, நம்ம ஸ்டுடியோல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு. நேரா அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஓகே, ஃபைன், குட் லக். போலாம்பா. இது என்ன சாஜி, ஒரு ஆடுக்கு இவ்வளவு பில்லா? இந்த ஆட்ல பார்த்தா நடிச்சவங்களுக்கு காஸ்டியூமே கிடையாது. ஹீரோயினும் அப்புறம் உங்க 12 ஃப்ரெண்ட்ஸும் 7 வாட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாங்க. நான் என்ன சார் பண்ண முடியும்? உன்னை வச்சா வெள்ளங்கிடும்.
சரி நான் இனிமே யாருக்கு ட்ரெஸ்ஸே கொடுக்க மாட்டேன் போங்க. ஆ வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். கல்யாண பொண்ணே வாங்க. நாங்க இன்வைட் பண்ண வந்திருக்கோம். எனக்கு தெரியுமே. எல்லாரும் வந்திரணும். எனக்கு கூப்பிடுறதுக்கு வேற யாருமே இல்ல. எத்தனை நாள் முன்னாடி நான் வரணும்னு மட்டும் சொல்லு. ஓ ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருமா. எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். யாரும் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். நாங்க எல்லாரும் இருக்கோம். தேங்க்யூ சார். ஆ அந்த வாரியர் சாரும் கிஷோரும் அசோக் கூட கீழே எங்கேயாவது இருப்பாங்க. போய் பாத்துரு. கண்டிப்பா. ஷாஜினா நாளையில இருந்து கல்யாணம் முடிஞ்சு போற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். அப்ப சரி நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ சார். சரி. அவங்க பாவம்ல அதான் அப்படி சொன்னேன். ஐயோ எனக்கு சுகர்னு யாருப்பா சொன்னா? சார் அடடே சார் வர ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சியோட கல்யாணம். எங்களுக்கு கூப்பிடுறதுக்கு வேற யாரும் இல்ல. எல்லாரும் வந்து என் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணணும். இந்தாங்க சார். மறக்காம வந்துடணும். அப்போ நாங்க மூணு பேரும் வர்றோம். ஓகே சார். அப்புறம் என்ன வேணும்னாலும் நீங்க ஆனந்த் கிட்ட சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சரி. ஓகே தேங்க்யூ சார். ஓகே பாய். வாங்க. எல்லாரும் இன்வைட் பண்ணியாச்சு. ரெண்டு பேரை தவிர ஹதியா இருக்கா? லூசு அப்பாவே அம்மாவே தான். அப்பா அம்மா வந்துட்டீங்களா? வா. கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி வந்துருச்சு, அதான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். இனி வாழ்க்கையில அந்த விஷத்தை என் கையால தொடமாட்டமா? நானும் தான். எனக்கு தெரியும்பா, ஆனா இந்த கோர்ஸ் ஃபுல்லா முடிக்கணும். ஃபாதர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. கல்யாண ஏற்பாடுகளுக்கு நீங்க ரெண்டு பேர் மட்டும் அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும். கல்யாணத்து அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துடணும். முடிஞ்ச உடனே திரும்பி கொண்டு வந்து விட்டுருவேன். அந்த பழைய நினைவுகளுக்கு என்னைக்குமே திரும்ப கூடாது. எங்களுக்கு நீங்க எங்க கூட இருக்கணும்னு தான் ஆசை. நீ மட்டும் தனியா கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ரெண்டு பேரும் உடம்ப பாத்துக்கோங்க. நாங்க கிளம்புறோம்ப்பா. வரேம்மா. வாலிசா இவளை என் பொண்ணு நினைக்கும் போது இப்ப எப்படி இருக்காங்க உங்க அம்மாவும் அப்பாவும்? ரொம்பவே மாறிட்டாங்க. தேங்க்யூ ஃபாதர். இந்த காலத்துல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான் இந்த குடி பழக்கம். துரதிருஷ்டவசமா இந்த காலத்து பெண்கள் கூட இதுக்கு ரொம்ப அடிமையாயிடுறாங்க. பல விஷயங்களை மறக்கிறதுக்காக தான் ஃபாதர் நாங்க இப்படி குடிச்சிட்டு இருக்கோன்னு பல பெண்கள் என்கிட்ட வந்து சொல்றாங்க. வாழ்க்கையில எந்த சமயத்துல உங்களுக்கு துன்பம் வந்தாலும் நீங்க இதை பத்தியெல்லாம் நினைக்க கூடாது. தேங்க்யூ சோ மச் ஃபாதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. வா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு கார்டு ஃபிலிக்ஸுக்கு காட்டணும். அது நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படியா, உடனே வந்துடுறேன். என்னாச்சுக்கா? குருஜி உடனே வர சொல்றாரு. ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதாவது? போடி லூசு, உனக்கு வேற வேலையே இல்லையா? அதை விட வேற வேலை என்ன இருக்கு? ஒத்த வாங்க போற, பேசாம வா, நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் பணமோ கொஞ்சம் நகையும் இருக்கு. நீங்க வீட்டுல இருந்திருந்தீங்கன்னா அங்கேயே கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். அது கார்த்திகா வீடுங்கிறதால தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வரும். அதான் உங்களை இங்க வர சொன்னேன். வாங்கிக்கம்மா. உணச்சுசப்படாத, எல்லாத்தையும் கணக்குல வச்சிருப்பேன். லிசா உனக்கு ஒண்ணு தெரியுமா, உங்க அக்கா பெரிய கணக்கு வாத்தியார்.
எதா சாப்பிட்டீங்களா? காபி. உங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப எனக்கு வேணும். அதோ அங்க தான் கிச்சன் இருக்கு. போய் கொண்டு வா. கிச்சன்ல ஏதாவது குறை இருந்துச்சுனா என்கிட்ட சொல்லணும். இது ஓ வீடு மாதிரி. சார், உங்களுக்கு என் அக்காவை பிடிச்சிருக்கா? விருப்பம்னு சொல்ல முடியாது. ஒரு விதமான மரியாதை கலந்த அன்பு. நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய நல்ல மனசு அவளுக்கு. அக்காவுக்கு இதுவரைக்கும் மனசு திறந்து எதுவும் சொல்லல. ஆனா அவ பேசும்போது சில விஷயங்கள் எனக்கு புரியுது. எனக்கு மனசு திறந்து சொல்றதுக்கு ஒரு யோசனை. ஏன்னா நான் மனைவி இழந்தவன், ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கேன். இது போதும் சார், மத்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ எதுவும் சொல்லாத. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நீ கல்யாணத்தை பத்தி பேசும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இந்த ஃபீல்டில் இருக்க பொண்ணுங்க எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு. ஆனா குருஜி உங்ககிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது அந்த பயம் போயிடுச்சு. எல்லாமே ஒரு ப்ரொஃபஷன் தான். நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும், முக்கியமா பொம்பளைங்க. முன்னாடியிலண்ணா கல்யாணத்தை பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒரு குழந்தையே போதும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, ரெண்டு குழந்தை பெத்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க இல்லையாக்கா? கூட பிறந்தவங்க வேணும், அதுக்கு இணையா யாருமே இல்ல. யாருக்கா? ஸ்டுடியோல இருந்து சார் கூப்பிடுறாரு. ஹலோ சார். ஓகே, ஓ ஷோர், வந்துடுறேன். ஓகே பாய். என்னக்கா? நாளைக்கு ஸ்டுடியோ வரைக்கும் போனும். ஏதாவது புது வர்க் வந்திருக்கா? அப்படி இருக்க சான்ஸ் இல்ல. இருந்தா குருஜி சொல்லிருப்பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது பிரசன்டேஷன் கொடுக்க கூப்பிட்டுருப்பாரு. நமக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நிறைய பேர் இருக்காங்கல்ல. நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா, ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டாரு. இங்க பாருமா, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்த விளம்பரத்தில் நடிக்க தயாரா இருந்தா அந்த டயத்துல எனக்கு தெரியாம எடுத்துட்டாங்க. கடவுள் சத்தியமா இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இல்ல, இதெல்லாம் ஏன் இப்ப என்ன கூப்பிட்டு காட்டுறீங்க சார்? என்னன்னு சொல்லுங்க சார். என்னோட கஷ்ட காலமோ கெட்ட நேரமோ தெரியல, அவங்க கூட கூட்டு சேர்ந்தது பெரிய தப்பா போச்சு. அவங்க ஆரம்பத்துல எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு எதுவும் தெரியாத பல பிரச்சனைகள் இங்க இருக்கு. ஒரு பெரிய தொகைக்கு நான் கடன்காரன் ஆயிட்டேன். அதனாலதான் நான் அவங்கள இந்த ஸ்டுடியோவுக்கு பார்ட்னர்ஷிப்பா ஆக்குனேன். இப்ப பார்த்தா என் குடும்பம் அவங்க கையில இருக்கு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அவங்களை எதிர்த்து நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு செல்வாக்குள்ளவங்க. நீ இப்போ இதுல மனசு வச்சனா இந்த சிக்கல்ல இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்தலாம். அப்பாவும் அம்மாவும் டி அடிக்ஷன் சென்டர்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? எல்லாம் பாத்துக்கிறதுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன் சார். என்ன விஷயம்னு சொல்லுங்க. லிசாவோட மாஸ்டர் காப்பி எல்லாத்தையும் அவங்க உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா அப்படினா
யாரே? குருஜி தான் கால் பண்றாரு. ஹலோ சார். ஹலோ கார்த்திகா, பிரதா பேசுறேன். சொல்லுங்க சார், நான் தான் பேசுறேன். கல்யாண வேலை எல்லாம் பார்த்ததால நல்லா அசந்து தூங்குறாளா என்ன? போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இங்க இல்லையே சார். அங்க இல்லையா? இல்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வரவே இல்ல. அப்புறம் எங்க போனா? லிசா அவ புருஷ வீட்டுக்கு போயிட்டா. டயானா அவ அப்பா அம்மாவ டைரக்ஷன் சென்டர்ல கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொன்னா. ட்ரீட்மெண்ட் மிஸ் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காராம். ஒருவேளை அவ வீட்டுக்கு போயிருப்பாளோ? அங்க வேற யார் இருக்கா? எனக்கும் தெரியலையே. அங்க யார் இருப்பா? ஒருவேளை ஃபிலிக்ஸ் வீட்டுக்கு. இல்ல இல்ல, அங்க போயிருக்கவே மாட்டா. நான் போய் பார்க்கட்டுமா சார்? வேண்டாம், நானே போறேன். ஏசே தேவையில்லாம நீங்க போயிட்டு. வர்க் ஏதாவது இருக்கா? அதுக்கு மேல உங்க டயானா விருப்பப்பட்டா ஒரு நல்ல காரியம் நடக்கும். எங்களுக்கு தெரியும் சார், அவ எப்பவோ ரெடியா தான் இருக்கா. உங்க பொண்ணு என்ன நினைப்பாளோங்கிற பயம் தான் அவளுக்கு. நான் அவகிட்ட பேசிட்டேன், அனுவுக்கு அவள ரொம்ப பிடிச்சிருக்கு, சம்மதமும் சொல்லிட்டா. கடவுள் இருக்காரு சார். உங்கள மாதிரி நல்ல மனசு இருக்கும்போது தெய்வம் எனக்கு எந்த குறையும் வைக்காது. எல்லாருக்கும் எங்களை அவமானப்படுத்துறது மட்டும்தான் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க மட்டும்தான். இங்க பாரு, அழாத. ஹலோ, டயானா, டயானா, கதவெல்லாம் திறந்து கிடக்கு, இந்த பொண்ணு எங்க போச்சு? டயானா, ஹே டயானா, 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 கடவுளே, டயானா, டயானா, நல்ல நேரம், இப்போதானே உனக்கு கூடி வந்துச்சு டயானா. உன்னை ஏத்துக்க என் பொண்ணு தயாரா இருந்தா. My soul is
say.